ஜாலியாக இருந்தது. சரி, வீடியோ கேம்ஸ் அண்ட் GNU Linux. ஸ்லைட் நம்பர் 2 வந்துருங்க. ஓகே, இந்த செஷன் வந்து இந்த செஷன் எடுத்து வந்து நான் சில விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்க்குறேன். அது வந்து வீடியோ கேம்ஸ்னால் என்ன, வீடியோ கேம்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஆர் கல்ச்சர், அப்புறம் வீடியோ கேம்ஸ் வந்து வீடியோ கேம்ஸ்க்கும் GNU Linux-க்கும் ஆன ரிலேஷன்ஷிப் என்ன இப்போ வரைக்கும், அப்புறம் அதனால் வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு, அப்புறம் அதில் நம்ம எந்த இடத்துல அந்த வீடியோ கேம்ஸ் அண்ட் GNU Linux இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் எந்தெந்த இடத்துல வேக்யூம் இருக்குது, அந்த வேக்யூம் வந்து நம்ம ஃபில் பண்ணோன்னா என்னென்ன விஷயம் மாறலாம் நான் எதிர்பார்க்குறேன், அதுதான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். எப்போ வேணால் க்வெஸ்சன் கேட்கலாம், எப்போ வேணால் இது பண்ணலாம். ஸோ ஸ்லைட் நம்பர் 2 நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்பர் 2 ஸோ ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட் ஹாவ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஹியூமனிட்டி ஃபார் எவர் ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட் ஹாவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஹியூமனிட்டி ஃபார் எவர் அப்படி இருக்கும் போது கேம் டெவலப்பர்ஸ் வந்து, அதாவது எல்லோரும் இல்லை, ஆர்ட் க்ரியேட்டிவிட்டி ஒர்க்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி ஹாவ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஹியூமனிட்டி ஃபார் எவர் அப்படி இருக்கும் போது சில கேம் டெவலப்பர்ஸ் வந்து கால் வீடியோ கேம் டெவலப்மெண்ட் as the greatest kind of art. ஏன்னு பார்த்தா இட் இஸ் தி ஒன்லி இன்ட்ராக்டிவ் மீடியம், அதாவது படமோ புக்கோ மியூசிக்கோ இல்லை ஸ்கல்ச்சரோ இல்லை ஒரு ஸ்பீச்சோ இல்லை ஒரு போயமோ இல்லை அதை தாண்டி நிறையா ஆர்ட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும் போது சயின்ஸே எடுத்துக்கிட்டா கூட, இல்லை சயின்ஸ் வேணாம் சயின்ஸ் எங்கே இருக்கணும்னா, அப்படி நிறைய ஆர்ட்ஸ் நிறைய ஒர்க்ஸ் ஆஃப் க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் நம்ம பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஒரு ஒன் வே மீடியமாக தான் ஆயிடுது, அதை வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆடியன்ஸோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இண்டிவிஜுவலால் வந்து அவங்க பேஸுக்கு வந்து சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலை, ஏன்னா இட் இஸ் நாட் இன்ட்ராக்டிவ் மீடியம். அப்படி இருக்கும் போது வீடியோ கேம்ஸ் இஸ் தி ஒன்லி இன்ட்ராக்டிவ் மீடியம் ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட்டில் பார்க்கும் போது. இப்போது டெக்னாலஜி வந்த பிறகு இந்த பாஸ்ட் டெக்கேட் வந்து ஸோ எக்ஸிஸ்டிங் ஒர்க்ஸ் ஆஃப் ஆர்ட்டை வந்து தே ஹவ் கம்பைன்ட் வித் டெக்னாலஜி டு மேக் இட் இன்ட்ராக்டிவ். ஆனால் video games have been doing it since 70s, since when computers were developed. Video game development la selonga vandu call video game the greatest kind of art because it is a melting pot of various fields: engineering, art, music, sound, writing, film, history. Melting pot na for New York vandu New York as a city vandu melting pot nu solluvanga ena vandu oorapatta cultures oorapatta influences come together to form a unique thing which can be found only there. Adha mai game development la vandu engineering art music sound writing film history la sendu or field uruvaakichu and the field is unique and adula vara expression vandu can only be found in that field and by consuming products or consuming works in that from that field. இதெல்லாம் தாண்டி இப்போது இன்றைய தேதி கேம் டெவலப்மெண்ட் ஹஸ் பீன் ஃபார்ம்ட் அஸ் எலக்ட்ரானிக் ஸ்போர்ட்ஸ். நல்லா இந்த 90 குவேக் வந்து வரும் முந்தே வந்து இட் வாஸ் காம்படிட்டிவ் கேம் பிளே இருந்தது, லேண்டில் உட்காந்து விளாடுவாங்க. ஆனால் வந்து ஓவர் டைம் அதில் வந்து நிறைய மக்கள் சேர்ந்து நிறைய காசு வந்து அதனால் வந்து ஒரு மனுஷன் வந்து கேம் மட்டுமே ஆடி காசு சம்பாதிக்க முடியும் அளவுக்கு வந்துருச்சு. அதனால் இ ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை எலக்ட்ரானிக் ஸ்போர்ட்ஸ். அதில் தி ஃபோர்மோஸ்ட்னா பை டர்ம்ஸ் ஆஃப் மணி ஆஸ் பை டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கில் ரெக்குவயர்ட் பை டர்ம்ஸ் ஆஃப் வியூவர்ஷிப் டோடா 2. போன வருஷம் வந்து அவங்களோட ஏபெக்ஸ் டோர்னமெண்ட் வந்து தி இன்டர்நேஷ்னல் கூப்பிடுவாங்க. போன வருஷம் தி இன்டர்நேஷ்னலோட ப்ரைஸ் பூல் வந்து 24 மில்லியன், கொஞ்சம் அப்படியே கிராஸாக கன்வெர்ட் பண்ணால் 158 crores. அந்த 24 மில்லியன் டாலர்ஸ் வந்து வில் பி கிவன் டு அ டீம் ஆஃப் 5 பீப்புள். அதை அவங்க ஸ்பிளிட் அப் பண்ணிப்பாங்க, அவங்க ஆர்கனைசேஷன் ஸ்பிளிட் அப் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்துடலாம். இது இல்லாமல் டெக்னாலஜியில் வந்து வீடியோ கேம்ஸ் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிருக்குதுன்னா, இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி சேலஞ்ச்ட் அண்ட் இம்ப்ரூவ் அப்பான் தி லிமிட்ஸ் ஃபார் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். இப்போது 32-bit தான் நார்மலாக இருந்தது முன்னாடி, ஆனால் 64-bit கேம் டு எக்ஸிஸ்டன்ஸ் பிகாஸ் சர்வர்ஸ் நீடட் 4GB ஆஃப் ரேம் ஆர் மோர். சர்வர்ஸ்க்கு தான் 4GB ஆஃப் ரேம் இருந்தது. ஆனால் அந்த 4GB ஆஃப் ரேம் வந்து கன்சியூமர்ஸ்க்கு எப்போ கிடச்சதுன்னா, ஏன்னா தே ஸ்டார்ட் பிளேயிங் கேம்ஸ். டெவலப்பர்ஸ்க்கு மிஷின்ஸ் இருந்திருக்கலாம், ஆனால் அதை தாண்டி வந்து 64-bit ப்ராசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு ப்ளஸ்
more than 4 GB of RAM வந்து கன்சியூமர்ஸ்க்கு எப்போ கிடச்சதுனா பிகாஸ் ஆஃப் ப்ரைமரிலி பிகாஸ் ஆஃப் கேம்ஸ். அதை தாண்டி நிறையா இது இருக்குது, ஏஎம்டியோட யூஎஸ்பியாக தான் இருந்துச்சு, பட் ஓகே. அதை கேம்ஸ் வந்து ஹேஸ் கான்ஸ்டன்ட்லி புஷ் ஃபார் பெட்டர் சிபியூ, பெட்டர் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் மல்டி த்ரெட்டிங், பெட்டர் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் ஹீட் ரிடக்ஷன், பெட்டர் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் பவர் கன்சம்ஷன். இது ஒன் பார்ட் தான், கேம்ஸ் ஹவ் புஷ்ட் இட் அண்ட் ஒன் பார்ட், அதர் பார்ட் ஹவ் பீன் மொபைல் டிவைசஸ், லேப்டாப்ஸ் இன் த பாஸ்ட் டெக்கேட். GPU for computing. So games ஆனோடனே அதாவது ஒரு ஓவர் சிம்பிள் ஒரு ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிபியூ அண்ட் ஜிபியூ என்னன்னா, சிபியூவால் வேறு வேறு லாஜிக்கல் ப்ராசஸிங் பண்ண முடியும், ஜிபியூவால் ஒரே மாதிரி தான் பண்ண முடியும். அப்படி இருக்கும் இந்த ஜிபியூ சிபியூவில் வந்து இப்போது 4 கோர் 8 கோருக்கே வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும் போது கஷ்டப்படல, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் 4 கோர் இல்லை 8 கோர் வரதுக்கு வந்து இட்ஸ் அ பிக் திங்னு பார்க்கும் போது ஜிபியூஸ் ஹவ் அபவுட் 800 கோர்ஸ். ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ஒரு 40,000 வாங்கினோன்னா இட் ஹாஸ் அரௌண்ட் 800 கோர்ஸ். அந்த 800 கோர்ஸ் வச்சு இட் இஸ் ஏபிள் டு ப்ராசஸ் இன்சைன் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஏன்னா வந்து கேம்ஸ் வந்து ஹாவ் டு பி கிவன் இன் ரியல் டைம், கேம்ஸில் லேக் இருக்கக்கூடாது, கேம்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இன்னும் காலத்தில் இருக்க கேம்ஸில் வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும், லைஃப் லைக் என்வாயன்மெண்ட்ஸ் இருக்கும் போது அவங்க அவ்வளோ டீப் இன்ஃபர்மேஷனும் ப்ராசஸ் பண்ணி அட்லீஸ்ட் 60 times a செகண்ட் வந்து அவுட்புட் தள்ளுறதுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு ஹாவ் பிகம் வெரி வெரி பவர்ஃபுல் யூனிட்ஸ். லிமிடெட் கோர்ஸ் இல்லை, சிபியூ ஹாவ் மல்டிபிள் டேஸ் ஆஃப் ப்ராசஸிங், லாஜிக் கேட்ஸ்னு சொல்லிக்கலாம், சிம்பிளிஸ்டிக் எக்ஸ்பிளனேஷன். அதனால் வந்து தே ஆர் பிங் ஃபோர்ஸ் டு யூஸ் ஒன்லி லிட்டில் லெஸ் அமௌண்ட் ஆஃப் கோர்ஸ். ஏன்னா அவ்வளோ நானோமீட்டர் ப்ராசஸில் வந்து கம்மியாக தான் பண்ண வைக்க முடியுது, ஒரு ஒரு கோருக்கும் எல்லா இதுவும் கொடுக்கணும். ஆனால் ஜிபியூவில் வந்து ஒரே டைப் ஆஃப் ஆப்ரேஷன் தான் நடக்க போகுது, அதனால வந்து அவ்வளோ சின்ன ஸ்பேஸில் வந்து யூ கேன் ஜஸ்ட் கீப் ஆன் டம்பிங் என் நம்பர் ஆஃப் கோர்ஸ். ஆமாம், கன்சியூமரில் ஆமாம் அதோட அதிகமாக இருக்கு. அதனால் வந்து அந்த கம்ப்யூட்டிங் பவர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வந்து சில மொனோட்டனஸ் விஷயத்தை வந்து அவங்க ஜிபியூ மூலமாக கம்ப்யூட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ஜிபி ஜிபியூன்னு ஒரு ஃபீல்ட் ஆரம்பிச்சது, அதில் நிறையா விஷயம் வந்துச்சு. ஜென்ரல் பர்பஸ் கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட், அதுக்காக வந்து நம்ம கம்பைல் பண்ணுறத வந்து ஒரு X32O இல்லை X64 bit கம்பைல் பண்ணாமல் அந்த பர்டிகுலர் ஜிபியூக்காக கம்பைல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர் கரண்ட்லி யூஸ்ட் அன் ஏஐ ஃபார் ட்ரைனிங். ஏஐயில் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது, அதை ஏஐயில் யூஸ் பண்ணுறாங்க, கிரிப்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுறாங்க. கிரிப்டோகிராஃபியில் வந்து டெஸ்டிங்காக ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் அதாவது பேஸ் ப்ரைம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லை வந்து எக்ஸிஸ்டிங் கிரிப்டோகிராஃபி ஹேஷஸோ இல்லை கிரிப்டோகிராஃபி ஆல்கிரிதம்ஸோ ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் செக்யூரிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்னைய தேதிக்கு வந்து கிரிப்டோ மைனிங் பபுளே, அதனால தான் கிரிப்டோ மைனிங் பபுளே இஸ் ஒன்லி பிகாஸ் ஜிபியூவோட பவர், ரா பர்ஃபார்மன்ஸ் பவர். இதனால் வந்து பீப்புள் ஆர் வில்லிங் டு பை ஜிபியூஸ் அட் 2 times 3 times த காஸ்ட். ஓகே, கிரிப்டோ மைனிங்க்கும் ஜிபியூக்கும் இன்னொரு இதாச்சு. என்னாச்சுன்னா இப்போது ஒரு 1.5 மாதம் முன்னாடி வந்து என்விடியா செட் எங்கள் டிரைவரில் இருக்கிற லைசன்ஸ் அக்ரிமெண்ட் படி அவங்க என்விடியா ஹஸ் நாட் ஃபாஸ்ட் என்விடியா ஹஸ் நாட் ஓப்பன் அப் த டிரைவர்ஸ் அட் ஆல். அவங்க ப்ரொப்ரேட் டிரைவர் மட்டும்தான் அவைலபிள் ஆஸ் அப்போஸ் டு ஏஎம்டி. ஏஎம்டி ஹஸ் ஓப்பன் டிரைவர்ஸ் விச் ஏஎம்டி தெம்செல் சப்போர்ட் ஆல்சோ. என்விடியா ப்ரொப்ரேட் டிரைவரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி அவங்களோட டிரைவர்ஸை வந்து அவங்களோட கிராஃபிக்ஸ் கார்டை வந்து அவங்களோட கன்சியூமர் கிராஃபிக்ஸ் கார்டை வந்து நீங்கள் கிரிப்டோ மைனிங்கோ இல்லை ரிசர்ச்க்கோ யூஸ் பண்ண முடியாது. கன்சியூமர் கிராஃபிக்ஸ் கார்டு எப்படின்னா 1 லட்சத்தில் வந்து 3000 கோர்ஸ் வந்துடும். இட் இஸ் வெரி 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 பவர்ஃபுல். அதை வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து GTX 1070 சொல்லுவாங்க, GTX 1080 சொல்லுவாங்க. அது வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல். அதுதான் இப்போ கரண்ட்லி ஸ்டாக்ல இல்லை, ஏன்னா கிரிப்டோ மைனிங் பபிளில் வந்து அது எல்லாரும் எடுத்துட்டாங்க. அது ஸ்டாக்லேயே இல்லை அண்ட் பீப்புள் ஆர் வில்லிங் டு பே 3 times 4 times ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஒன். 1 லட்சத்துக்கு வாங்குறதா 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்து வாங்க ரெடியாக இருக்கிறாங்க. என்விடியா வந்து 1.5 மாதம் முன்னாடி வந்து சொன்னால் என் டிரைவரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னா யூ ஷுட் நாட் யூஸ் இட் ஃபார் எனி கமர்ஷியல் பர்பஸஸ். கமர்ஷியல் பர்பஸில் அவன் ரிசர்ச் இன்க்ளூட் பண்ணிட்டான். ஸோ வந்து வெரி ஹாபியஸ்ட் ஏஐ டெவலப்பர்ஸு ஹாபியஸ்ட் ஏஐ ரிசர்ச்சர்ஸ் கூட யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அவன் என்ன சொல்கிறான், உனக்கு எனக்கு கமர்ஷியல் ஜிபிஎஸ் தான் அலோ நான் செய்கிறேன், அதை நீ வாங்கிக்கோ. பாஸ்கல்னு இருக்குது, வேறு என்ன இருக்குது, ஆ
டைட்டன் அதை நீ எடுத்துக்கோ, அது வந்து நார்மல் கன்சியூமர் கிராஃபிக்ஸ் கார்டோட டபுள் த மடங்கு காஸ்ட் இருக்கிறான். அதை தாண்டி வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னால் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஹாப் பீன் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் லாங் டைம். நான் சொல்கிறது இங்கே ரெஃபர் பண்ணுறது வந்து ஆண்ட்ராய்டு மட்டும். ஆண்ட்ராய்டு வந்து ரிலீஸ் ஆச்சு, அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜிபியூ எடுத்துகிட்டு வந்து அதை யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக காமிச்சு அதில் நாலஞ்சு கேம்ஸ் போட்டு லோட் பண்ணி விற்றது வந்து எக்ஸ்பீரியா சோனி எரிக்சன். அப்போ சோனி எரிக்சனாக இருந்தது, அவங்க எக்ஸ்பீரியா பிளேன்னு ஒன்று எடுத்துருந்தாங்க, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் கிராஃபிக் கார்டு. அப்போலேருந்து வந்து பீப்புள் ஸ்டார்ட் டு சி ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஸ் அ கேமிங் பிளாட்ஃபார்ம் ஆல்சோ. அது இல்லாமல் ஹையர் குவாலிட்டி வீடியோ டிஸ்பிளேஸ் ஃபார் கன்சியூமர் ஹவ் ஆல்வேஸ் பீன் புஷ்ட் பை கேமர்ஸ் கேமிங் இண்டஸ்ட்ரி. VR வந்து வாஸ் தியரட்டிக்கலி பாசிபிள் அண்ட் மெனின்னு இல்லை சில இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருந்தது இன் ரிசர்ச் லேப்ஸ் ஃபார் அ லாங் டைம். அதை வந்து இன்றைக்கும் வந்து கன்சியூமர் மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை, பட் பீப்புள் ஆர் ஏபிள் டு பை இட், யூஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆன் இட், வாட்ச் மூவிஸ் ஆன் இட். அதுக்காக தனி ஒரு ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணிட்டு வருது. இட் இஸ் இன்ஃபன்டைல் ஈகோ சிஸ்டம், பட் தெர் இஸ் அன் ஈகோ சிஸ்டம். அந்த ஒரு புஷ்ஷுக்கு மெயின் காரணம் வந்து கேமிங் இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா ஒரு இன்ட்ராக்டிவ் மீடியம் அதில் மட்டும்தான் வந்து யூல் பி ஏபிள், அதாவது விஆர்னு ஒரு விஷயம் செஞ்சிட்டேன், அதோடய ஃபுல் பொட்டன்ஷியல் எப்படி யூஸ் பண்ணணும்னா யூ நீட் அன் இன்ட்ராக்டிவ் மீடியம். இன்ட்ராக்டிவ் மீடியம் இன் எக்ஸிஸ்டன்ஸ் கரண்ட்லி இஸ் கேம்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்துடலாம். வீடியோ கேம்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து சும்மா கம்பேரிசன். எப்போலேருந்து அது கம்பேரிசன் எப்படின்னா, எப்போலேருந்து வீடியோ கேம்ஸ் இருக்குது, இன்னைய கண்டிஷன் என்ன. கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் பேஸ்ட் கேம்ஸ் இருந்தது, இப்போ வந்து லைஃப்லே கிராஃபிக்ஸும் விஆரும் வந்துச்சு. 4K ரேமோட கம்மியாக கூட இருந்தது கேம்ஸ்லாம், அப்போ அதோட கம்மியாக கூட இருந்தது. இப்போ 16GB ரேம் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். ஜிபியூஸே இல்லை, அதாவது ஜிபியூஸே இல்லைன்னா ஜிபியூன்னு இருந்தது, ஒரு டிஸ்கிரீட் ஜிபியோ இல்லாத காலத்துலேருந்து டிஸ்கிரீட் ஜிபியூஸ் காஸ்டிங் ஒரு 2 lakhs வந்து வந்தாச்சு. மானிட்டர்ஸும் அப்படி 4K வரைக்கும் வந்தாச்சு. விண்டோஸோட ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் வந்து என்னென்னா, ஃபீச்சர்னு இல்லை அது எதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டில், அதாவது விண்டோஸோட மொனாப்பிலி வந்து இஸ் பார்ட்லி ரிலேட்டட் டு கேம்ஸ். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து அது ஒரு சவுண்ட் பிளாட்ஃபார்ம் ஆனது வந்து எப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் இன்டென்ஷனலி அன்இன்டென்ஷனலி ரெண்டு விஷயம் வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து பைரேட் ஆகும் போதே வந்து அதை வந்து ரொம்ப விண்டோஸ் பைரேட் ஆச்சு, எஸ்பெஷலி இன் ஏஷியன் எக்கானமிஸ் பைரேட் ஆகும், நல்லா பைரேட் ஆச்சு. பைரேட் ஆகும் போதே அதை வந்து ஹவுன் பண்ணி தடுக்கலை. இன்னொன்று வந்து விண்டோஸ்க்காக இருக்க டெவலப்மெண்ட் கிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அவன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் விட்டுட்டான். ஃப்ரீ ஆஃப் டெவலப்மெண்ட் கிட்டை மட்டும் தான் விட்டான், அதை அதை பேஸ் பண்ண ஐடிலாம் வந்து 2 lakhs ஆகும், விஷுவல் ஸ்டுடியோலாம் ஆனால் நிறைய காஸ்ட் ஆகும். பட் அது அந்த லைப்ரரிஸ் வந்து இது பண்ண, அப்போ இருக்கும் போது கேம்ஸ் வந்து அதில் டெவலப் பண்ண ஆரம்பிக்கும் போது அது வந்து இதாச்சு, என்ன சொல்கிறது, விண்டோஸோட அடாப்ஷன் ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா வந்து அல்டிமேட்லி அது ஹெல்ப் பண்ணுச்சு, அது அது எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு, எதனால் ஹெல்ப் பண்ணுச்சு, அதனால நம்ம லினக்ஸ் என்ன பண்ணணும்னு வந்து அடுத்த ஸ்லைடில் பேசுகிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்துடுங்க. ஆமாம், சோஷியல் கேபிட்டல் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாங்க, அது கேம்ஸ்னால வருதுன்னு நான் ஒரு கிளைம் வைக்கிறேன். அது கேம்ஸ் இது வந்து ஒரு பர்பெச்சுவல் சைக்கிள் மாதிரி தான். அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வால்வ் கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து கேப் நியூவல் வந்து மைக்ரோசாஃப்ட் வேலை செஞ்சிருந்தார். அவர் வேலை என்னன்னா லினக்ஸ்லேருந்து வந்து டாஸ்க்கு டூம் போர்ட் பண்ணுறது. அப்போனா வந்து டெவலப்பர் மிஷின்ஸ் இது வந்து வாஸ் யூனிக்ஸ் அண்ட் லினக்ஸ். அப்படி இருக்கும் போது நிக்ஸ் சிஸ்டமில் தான் ஃபஸ்ட்டு கேம் செய்ய ஆரம்பித்தாங்க. நிக்ஸ் சிஸ்டம்லேருந்து கன்சியூமர் சிஸ்டம்னு பார்த்தாங்க. விண்டோஸ் மேக்கும் அப்போ வந்து கன்சிடர் டெவலப்பர் சிஸ்டம். ஸோ விண்டோஸ் வாஸ் சீன் அஸ் பியூர்லி கன்சியூமர் சிஸ்டம். கன்சியூமர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து போர்ட் பண்ணிட்டுருந்தாங்க. ஆனால் ஆனால் அடாப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால வந்து தே வாண்டட் டு டூ நேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆன் விண்டோஸ். நேட்டிவ் டெவலப்மெண்ட் பண்ணுறதுனால விண்டோஸ் ஆல்வேஸ் ஹேட் பெட்டர் சப்போர்ட் தேன் நிக்ஸ் யூனிக்ஸோ மேக்கோ லினக்ஸோ. த கேம்ஸ் ஹேட் பெட்டர் சப்போர்ட் ஆன் விண்டோஸ். அதனால வந்து மோர் பீப்புள் யூ ஸ்டார்டட் யூசிங் விண்டோஸ். இது மாதிரி ஒரு பர்பல் சைக்கிள் போயிட்டு இருந்தது. ஆமாம் போயிட்டு என்ன பண்றாங்க,
அது அடுத்த சைடில் வராது, பட் இன்னும் கொஞ்சம் தாண்டி. ஸோ வீடியோ கேம்ஸோட எஃபெக்ட் இன் கல்ச்சர் பார்க்கும் போது நிறையா வேறு வேரியஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. நிறையா வந்து வில் இன்டர்லிங்க், ஏன்னா சோஷியாலஜி சைக்காலஜி வந்து இட்ஸ் வெரி இன்டர்லிங்க்டு. ஒரு ஸ்டிக்மா இருக்குது, அதுவும் எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டிக்மா இருக்குது வீடியோ கேம்ஸ் ஆடுறதுக்கு. அது ஏன்னா வந்து ஒரு இது வச்சுட்டாங்க, ஒரு ஐடியல் இமேஜ் வச்சுட்டாங்க. அதாவது இது ஒரு காமெடியான விஷயம், ஒரு ஐரானிக்கான விஷயம். 5 வருஷம் முன்னாடி வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸோட பென்ட்ரேஷன் உள்ள கிடையாது. 5 வருஷம் முன்னாடினா நான் வந்து அப்போ, ஆமாம், நான் அப்போ 10th இருந்தேன். 5 வருஷம் முன்னாடி 10th இருந்தேன். 5 வருஷம் முன்னாடி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸோட பென்ட்ரேஷன் கிடையாது. அப்போ வந்து நானும் என் தம்பியோ வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருந்தோம். நான் வந்து எனக்கு பாதி டைம் கேம்ஸில் போகும், மீதி பாதி டைம் ஏதாவது ஆர்டிகல் படிச்சுட்டு இருப்பேன், இல்லை ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பேன். அப்போ டெவலப்மெண்ட் அவ்வளோ தெரியாது, டெவலப்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அப்போது வந்து திட்டுவாங்க ஃபேமிலியில் இமீடியட் ஃபேமிலி திட்டுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் திட்டுவாங்க, வெளியில் போய் எதுக்கு உடம்பு விளையாட மாட்டேங்கிற, மற்ற மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேங்கிற, இது கேம்ஸே சுற்றி அழிஞ்சிட்டு இருக்குது, டிப்ரெஷன் வரும், அடிக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. ஆனால் 5 இயர்ஸ் லேட்டர் ஆஃப்டர் த பெனட்ரேஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு, அவங்க வந்து மொபைல் சுற்றி அழிஞ்சிட்ருக்குறாங்க. ஏன் தலையை தூக்கி பார்க்குறான், உட்காண்ட்ருக்குறவன் தலையை தூக்கி எங்கே பார்க்குறான், தலை குஞ்சிட்டு தான் இருக்கிறான். அதுதான் அது அந்த ஸ்டிக்மா இப்போ ஐரானிக் ஆயிடுச்சு. அவங்க திட்டிட்டு இருந்தது என்ன பண்ண விஷயம், நான் தே டூயிங் த சேம் திங். ஸ்டிக்மா பற்றி நான் ஒரு ஐரானிக் கொண்டு வரேன். அடிக்ஷன் வந்து எப்போ வருதுன்னா அடிக்ஷனும் டிப்ரெஷனும் வந்து இது, அதாவது இந்த ஸ்டிக்மா ப்ரொபகேட், அதாவது ஸ்டிக்மா எதனால் வந்துச்சுன்னா தே ஹாவ் அ இமேஜ் விச் ஆர் ட்ரைங் டு என்ஃபோர்ஸ் ஆன் எவ்ரி சைல்ட், வெளியில் போய் விளையாடணும், மற்ற மக்கள் சோஷியலாக இருக்கணும், மேபி சம் பீப்புள் அரௌண்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வந்துடணும். ஆனால் அந்த அதை தாண்டி வந்து அவங்க என்ஃபோர்ஸ் பண்ண பார்க்குறாங்க. அதை அவங்க என்ஃபோர்ஸ் எப்படி பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து சம் கோரிலேஷன் பேஸ்ட் ஸ்டடிஸ் நடந்துச்சு. கோரிலேஷன் எப்படின்னா, கேம்ஸ் ஆடுறவங்க ஹாவ் டிப்ரெஷன், கேம்ஸ் ஆடுறவங்க இவ்வளோ ஹார்ஸ்க்கு மேலே, அவனே ஒரு கணக்கு செட் பண்ணிட்டான், அவனே கணக்கு செட் பண்ணால் மோர் தென் 2 ஹவர்ஸ் அ வீக்னு செட் பண்ணிட்டான். ஒரு நாளே நான் வந்து ஐ யூஸ் டு பிளே 8 ஹவர்ஸ், மோர் தென் 2 ஹவர்ஸ் அ வீக் டிப்ரெஷன் அடிக்டட்னு சொல்லிட்டான். உடனே அதை வந்து என்ன சொல்றது, அதை வந்து தே ஸ்டார்டட் டு யூஸ் தட் அஸ் அ சயின்டிஃபிக் பேக்கிங் டு என்ஃபோர்ஸ் த ஸ்டிக்மேன், டு பிரிங் பீப்புள் அவுட், டு என்ஃபோர்ஸ் த இமேஜ் ஆஃப் அன் ஐடியல் சைல்டு ஆன் டு கேமர்ஸ் அண்ட் தேர் பை கிரியேட்டிங் ஸ்டிக்மா அரௌண்ட் இட். அடிக்ஷனும் டிப்ரெஷனும், வீடியோ கேம்ஸில் அடிக்ஷனும் டிப்ரெஷனும் வந்து இன்டர்லிங்க்டு. ஏன்னா வந்து இப்போது என் பர்சனல் லைஃப்பில் பார்த்துக்கிட்டோன்னா, எனக்கு வந்து ஐ ஸ்டார்ட் டு ஹேவ் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் டிப்ரெஷன் 7th ஸ்டாண்டர்டில். 7th ஸ்டாண்டர்ட் பார்க்கணும்னா 2007 or 8. அப்போ வந்து எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு பார்த்தேன். அப்போது ஏதாவது போஸ்ட் திங்கிங், நான் அப்போலாம் பார்க்கல, அப்போ எடுத்தோடனே கேம்ஸ் ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு ஒரு பேர் வந்துச்சு, தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூம் ஐ குட் இன்ட்ராக்ட் டு அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அது இப்போது ரெட்ரோஸ்பெக்டிவாக வந்து யோசிக்கும் போது ஐ நீட் அன் ஐடென்டிட்டி. ஸோ அப்படி வர வேணாம். ஆமாம், இது மூணுமே இன்டர்லிங்க்டு. இந்த 4 விஷயமே, அடிக்ஷன், டிப்ரெஷன், ஐடென்டிட்டி எக்ஸ்பிரஷன், இது 4 இன்டர்லிங்க்டு. அப்படி இருக்கும் போது நான் கேம்ஸ்க்கு ஆரம்பித்தேன். அப்போ வந்து Dota 2 இல்லை, அப்போ Dota 1 இருந்தது. அப்போ வேறு ஏதோ கேமில் வந்து இது பண்ணிருந்தோம். அதை வந்து மக்களை மீட் பண்ணேன், பேசினேன் நிறைய, டெய்லியும் 8 மணி நேரம் எல்லாம் கேம் ஆகிட்டுருந்தேன். அது ஜாலியாக இருந்தது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ இது வந்து என்னோடய லைஃப் எக்ஸாம்பிள் தான். ஆனால் மற்ற விஷயத்தில் எப்படின்னா, கேம்ஸ்னால டிப்ரெஷன் ஆகிறவங்க கம்மி, டிப்ரெஷனால கேம்ஸ் வரவங்க அதிகம். ஏன்னா வந்து இட் கிவ்ஸ் அ ஆல்டர்னேட்டிவ் டு எக்ஸிஸ்டிங் சொசைட்டி. இட் கிவ்ஸ் அவென்யூஸ் டு ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிட்டி, இல்லை டு கம்யூனிட்டி விச் சீம்ஸ் ஆல்டர்னேட்டிவ் டு எக்ஸிஸ்டிங் சொசைட்டி. எப்படின்னா வந்து வேரியஸ் விஷயம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, வேரியஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து வேறு வேறு மக்கள் வந்து பேசுவாங்க, அதில் ஒரு ஈக்வாலிட்டி இருக்கும். வேறு ஸ்கில் இஸ் தி ஒன்லி திங் தட் இஸ் ரெஸ்பெக்டட். அதாவது வயசோ, இதை வந்து நீ இந்த ஊருக்காரனோ, இந்த பாஷை பேசுகிறனோ வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஆனால் அந்த டிஸ்கிரிமினேஷன் தாண்டி வந்து ஸ்கில் மேட்டர்ஸ் அ லாட்னு இருக்கும் போது, டிப்ரெஸ்ட் பீப்புள் மட்டும் இல்லை, மற்ற நிறையா பீப்புள் வந்து ஃபவுண்டட் ஆஸ் அ வே டு எஸ்டாப்ளிஷ் த ஐடென்டிட்டி. அது இல்லாமல் வீடியோ கேம்ஸில் வந்து பிகாஸ் த ப்ரைமரி வீடியோ கேம்ஸ் மார்க் ப்ரைமரி யூசஸ் ஆஃப் வீடியோ கேம்ஸ் ஆர்
டீனேஜ் பாய்ஸ்னால அதை வந்து ரொம்ப விமனை ரொம்ப அப்ஜெக்டிஃபை பண்ணி ரொம்ப செக்ஷுவலி அதெல்லாம் சொல்லுவாங்க சஜஸ்டிவ் தீம்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து வீடியோ கேம்ஸ் இஸ் ப்ரைமரி ஒன் ஆஃப் த ப்ரைமரி ரீசன்ஸ் டு ப்ராபகேட் மிசோஜினி டு ப்ராபகேட் செக்ஸிசம் டு ப்ரோபகேட் இன் சம் வேஸ் பேட்ரியார்கி. அது வந்து மாறுது, அதை சிலவங்க வந்து அந்த மாதிரி ஒரு எகாலிட்டேரியன் ஒரு ஒரு ஜெண்டர் ஈக்குவல் கேம்ஸ் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, அதெல்லாம் இருக்குது. இதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஸ்டடி வந்து டிஸ்னி வந்து அவ்வளோ போட்டு நிறைய பேர் வந்து ப்ரைசிங் டிஸ்னின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆள் வந்து டிஸ்னியோட மூவிஸோட எல்லா ஸ்கிரிப்டும் எடுத்து அனலைஸ் பண்ணான், ஹவு மெனி கேரக்டர்ஸ் ஹவு விச் வாட் இஸ் த ஜெண்டர் ஆஃப் த கேரக்டர்ஸ் விச் ஸ்போக் அலாட் இன் ஆல் மூவிஸ்ன்னு பார்க்கும்போது ஃபீமேல் கேரக்டர்ஸ் இன் டிஸ்னி மூவிஸ் ஸ்போக் லெஸ் தென் ஒன் தேர்ட் வேரஸ் மேல் கேரக்டர்ஸ் ஸ்போக் த ரெஸ்ட் டூ தேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்னி ஹாஸ் கிரியேட்டட் மெனி ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் ஆல்சோ. அப்போனா வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ்லேயும் த மென் ஸ்பீக் அலாட்னா வந்து இட் இஸ் இன்ஹரண்ட்லி ராங். வீடியோ கேம்ஸ் இன்ஜின் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரோக்ராமர் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும் இல்லை நான் ஒரு செம சூப்பரான ப்ரோக்ராமர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் வந்து அட் சம் பாயிண்ட் இந்த டைம் வுட் ஹவ் ஸ்ட்ரைவ் டு மேக் அ வீடியோ கேம். ஏன்னா அதை வைஸ் இட் இம்பார்ட்டன்ட்னா வீடியோ கேம்ஸ் ஆர் ரியல் டைம் சிஸ்டம்ஸ். மற்ற மாதிரி வீடியோ கேம்ஸை தவிர ஒரு ரியல் டைம் சிஸ்டம் செஞ்சிங்கன்னா பீப்புள் மே டை அவுட் ஆஃப் இட். ஸ்பேஸ் ஷட்டில் இல்லை டிரான்ஸ்போர்ட் மானிட்டரிங் இல்லை வந்து வேறு என்ன தெரியல வேறு ரியல் டைம் சிஸ்டம்ஸ் ஷிப்பு மானிட்டரிங் ஏர் கண்ட்ரோல் சிஸ்டம் அதெல்லாம் அந்த மாதிரி இல்லைன்னா சம் பீப்புள் மே டை. அது ஒரு அதனால் அது ரொம்ப வேறு மாதிரி ஆகிடுது. மற்றபடி ஒரு பியூர்லி ஃபன் பேஸ்ட் ரியல் டைம் சிஸ்டம்னு பார்த்தோம்னா வந்து கேம்ஸ் தான். ஏன்னா ஒரு செகண்டில் 60 ஃப்ரேம்ஸ் ஹேவ் டு பி ப்ராசஸ்ட் அண்ட் எவ்ரி ஃப்ரேமில் வந்து ஊறப்பட்ட ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவ் டு பி மூவ் கேல்குலேஷன்ஸ் ஹேவ் டு பி டன் அப்படின்னு பார்க்கும்போது யூ ஜஸ்ட் யூ கான்ட் லேக் லேக் கேனாட் பி தேர் இன் வீடியோ கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வீடியோ கேம்ஸ் ஆர் ரியல் டைம் சிஸ்டம்ஸ் நான் கிரிட்டிக்கல் ரியல் டைம் சிஸ்டம்ஸ் கரெக்ட் நான் கிரிட்டிக்கல் ரியல் டைம் சிஸ்டம்ஸ் ஆமாம் அது இல்லை வேறு என்ன மாதிரி யூஸ் பண்ணுன்னு சொல்கிறீங்க. லேக்னால் வந்து லேக் இருக்கக்கூடாது அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் பற்றி பார்க்கும்போது ரியல் டைம் ஆகுது. அந்த லேக் எதனால் வரும்னு பார்த்தா ஃபிசிக்ஸ் கால்குலேட் பண்ணணும், இது ஸ்க்ரீனில் ரெண்டர் ஆகணும், ரெண்டர் ஆகும்போது அந்த ஹார்ட்வேர் லேக் இருக்கும். அவன் ஒருத்தன் வந்து ஒரு ரொம்ப குட்டி கேபிள் யூஸ் பண்ணாமல் பெரிய கேபிள் யூஸ் பண்ணியிருப்பான், அவனுக்கு வந்து ஹார்ட்வேர் லேக் ஆகும். அந்த லேக்லாம் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் எடுத்துக்கும், அதே ஆட்டோ கரெக்ஷன் பண்ணும், ஒரு கேம் ஆட்டோ கரெக்ஷன் பண்ணும், எல்லாவோட ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன் கரெக்டாக இருக்காது, அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி தான் அந்த டெல்டா யூஸ் பண்ணி தான் அது வந்து இது ஒரு இது எடுத்துகிட்டு வரும். அப்படி இருக்கும்போது இட் இஸ் ரியல் டைம் சிஸ்டம். ஃபிசிக்ஸு ஏஐ அப்புறம் அங்கே இருக்கிற அந்த வீடியோ ப்ராசஸிங் டெக்ஸ்ட் ப்ராசஸிங் இதெல்லாம் சேர்த்து தான் அது வந்து லேக் ஆகும். அந்த லேக் ஆகாமல் வந்து செல்ஃப் கரெக்டிங் பண்ணுறாங்க, நிறைய ஆல்கோரிதம்ஸ் இருக்குது, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்னால ரியல் டைம் சிஸ்டமாக மாறுது. யூஸ் பியாண்ட் கேம்ஸ்ன்னு பார்க்கும்போது விஷுவலைசேஷன்ஸ் இந்த பாஸ்ட் டெக்கேடில் வந்து ஆர்கிடெக்சர்னு இல்லை ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஹஸ் பிக்ட் அப் வீடியோ கேம்ஸ் அலாட். அதுவும் அன்ரியல் இன்ஜின் இஸ் கிவிங் ஸ்பெஷலைஸ் சொல்யூஷன் டு ரியல் எஸ்டேட் இன்ஜின் இண்டஸ்ட்ரி. அவங்க ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸையோ ஒரு பிளாட்டோ அவங்க வந்து அன்ரியல் இன்ஜினில் மாடல் பண்ணிட்டு அவங்க வந்து டெமோவில் வச்சுருந்தாங்க எக்ஸிபிஷனில். பாண்டிச்சேரியில் கூட இப்போ இல்லை ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு ரியல் எஸ்டேட் இது நடக்கும்போது அவங்க டெமோவில் வச்சு காமிச்சாங்க, நீங்கள் இதான் இப்படி தான் அங்கே வீடு இருக்கும் போய் பாருங்கன்னு வந்து 2-3 கம்ப்யூட்டர் போட்டு கேம் ஆட விடுறாங்க. தோஸ் ஆர் மேட் பை கேம் இன்ஜின்ஸ் பட் த அப்ளிகேஷன் இஸ் விஷுவலைசேஷன். இதை நீங்கள் சொல்லிட்டுருந்தீங்க, கணேஷ் சொல்லிட்டுருந்தாரு இதை வந்து ஜிஐஎஸ்க்கு ஜிஐஎஸ் மட்டும் இல்லை நார்மல் வேறு மாதிரி விஷுவலைசேஷன்ஸ் ஸ்கோப் இருக்குதுன்னு. ஆ மோஷன் ஆமாம் மோஷன் கேப்சர் இருக்குது. ஹியூமன் இன்ட்ராக்ஷன் அடுத்த லெவல் கரெக்டாமா. இனிஷியலாக வந்து சினிமாஸ் அனிமேட்டட் சினிமாஸ் வந்து தே ட்ரை டு மேக் இட் யூசிங் கேம் இன்ஜின் பியூர் ஃபுல் கேம் இன்ஜின். ஆனால் இப்போயும் வந்து அனிமேஷன் வந்து ஒரு பார்ஷியல் கேம் இன்ஜினால் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபிசிக்ஸ் கால்குலேஷன் நடந்தே ஆகணும், அந்த ஃபிசிக்ஸ் கால்குலேஷன் எடுத்துன்னு வந்துட்டாவே இட்ஸ் த கேம் இன்ஜின் மாதிரி ஆகிடுது. இப்போ வந்து வாட் பீப்பு ஒரு ஹைலி ப்ரொப்ரைட்ரி ஒரு ஸ்டூடியோ விச் இஸ் எக்ஸிஸ்டிங் ஃபார் மோர் தென் 10 இயர்ஸ்ன்னு பார்த்தா அவங்களோட வந்து மெயின் மாடல்ஸை மெயின் கேரக்டர்ஸ் வந்து மாடல் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஃபிசிக்ஸ் வில் பி ஜென்ரேட்டட் பை த கம்ப்யூட்டர் அண்ட் ஜென்ரேஷன் இன்ஜின்
can be considered as a game engine, as a vital part of the game engine. Or extension வச்சு நான் சொல்கிறேன். லினக்ஸ் லினக்ஸோட எக்ஸிஸ்டன்ஸே ஃபாஸ். ஓகே ஃபாஸ் இருக்குது, டிரைவர்ஸ் ஆல்சோ மேட் ஃபாஸ்ட். ஜிபிஎல் பண்ண பிறகு தான் கெர்னலில் வருது, டிரைவர்ஸ் வந்து ஃபாஸ்டில் இருக்குது. ஆல்கிரதம்ஸ் யூஸ் பண்ண ஊறப்பட்ட ஆல்கிரதம்ஸ் நெட்ஒர்க்கோ ஷெட்யூலிங்கோ இல்லை வந்து ஃபைல் சிஸ்டம்ஸோ அதை வந்து ஃபாஸ்ட் ஆக்கிட்டாங்க. அதனால வந்து தேர்ஸ் நோ ட்ரேட் சீக்ரெட், எவ்ரி ஒன் பெனிஃபிட்ஸ்னு பார்க்குறோம். ஆனால் அது எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் கேம் இண்டஸ்ட்ரி. எல்லாமே ப்ராப்ரைட்ரி கேம். பிக் கேம் பப்ளிஷர்ஸ் வில் பை கேம் ஸ்டுடியோஸ் ஜஸ்ட் டு ஓன் ஐபி, ஜஸ்ட் டு ஓன் காப்பி ரைட், ஜஸ்ட் டு ஓன் வாட் எவர் தே மேட். ஏஏ ஹாஸ் பின் அக்யூஸ்ட் ஆஃப் ரூயினிங் மெனி கேம் ஸ்டுடியோஸ் லைக் தட் இன் த பாஸ்ட் டெக்கேட். அவன் ஒரு கேம் ஸ்டுடியோ வாங்குவான், அதோட அந்த இதெல்லாம் அந்த கேம் இன்ஜின் மட்டும் எடுத்துப்பான், அந்த கேம் ஃப்ரான்ச்சைஸ் வந்து திருப்பி வராது. அந்த ஆளுங்களையும் ஹையர் பண்ணிவிடுவான், 2 வருஷம் கழிச்சு அந்த ஆளுங்களை வேலை எடுத்து வத்திடுவான். அதே ஆளுங்க புதுசாக ஒரு கேம் ஆரம்பிப்பாங்க, அதை கேம் ஸ்டுடியோ ஆரம்பிப்பாங்க, திருப்பி அவன் வாங்கிப்பாங்க. வேறு வழி இல்லை, வேற ஆமாம் மொனோபோலி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறான். எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸ் ஏ ரோட் ராஷ்லாம் செஞ்சான், ரோட் ராஷ் என்எஃப்எஸ். லினக்ஸ் வந்து ப்ரோசஸ் அ ப்ராப்ளம் டு, அதாவது இந்த விஷயம் இந்த சேம் திங் ப்ரோசஸ் ப்ராப்ளம் டு கேம் இண்டஸ்ட்ரி. ஏன்னா வந்து டிரைவர்ஸ் ஃபாஸ்ட் ஆகலை. இந்த பாஸ்ட் 2 இயர்ஸில் தான் ஏஎம்டி ஹஸ் பீன் ஊரை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நாங்கள் எங்கள் டிரைவர்லாம் ஃபாஸ்ட் ஆகணும், நாங்கள் வல்கன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏஎம்டி ஊரை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்விடியா வந்து அதை அசரவே இல்லை, என்விடியா டசன் மைண்ட் அட் ஆல். ஆல்கிரதம்ஸ் வந்து ஹவ் பீன் இம்பார்ட்டன்ட் திங் இன் கேம்ஸ். ஏன்னா ரியல் டைம் சிஸ்டமோட ஆல்கிரதம்ஸ்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஐடி சாஃப்ட்வேர் செஞ்ச டூமோட ஆல்கிரதம், டூம் வந்து 5 வருஷம் கழிச்சு ஜிபிஎல் பண்ணிட்டான் ஜான் கார்மேக் ஐடி ஐடி சாஃப்ட்வேர்லேருந்து. அந்த கோட் பேஸை படித்து வந்து அந்த கோட் பேஸில் எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணாங்க, அதாவது வந்து பார்ஷியல் டைல் ரெண்டரிங் சொல்லுவோம், பிளாட் ஆகும் கேமில் வந்து பிளாட் ஆகும், இந்தந்த விஷயம் வந்து வியூ ஸ்பேஸ் வியூ போர்ட்டில் வந்து இந்த விஷயம் இருக்குது, அதில் வந்து ஒரு ஆல்கிரதம் யூஸ் பண்ணி இது மட்டும் ஆகும். அதாவது எப்படின்னா லேயர் பை லேயர், இப்போ ரூம் நான் இங்கே இங்கேருந்து பார்க்குறேன், வால் இருக்குது, வாலுக்கு முன்னாடி சில ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி சில பேர் உட்காந்துருந்தான், அவங்க முன்னாடி சில லேப்டாப்ஸ் உட்காந்துருக்குதுன்னா இங்கேருந்து பார்க்கும்போது சில விஷயம் ரெண்டரே ஆகாது. அது வந்து சார் நான் இமேஜ் வச்சுருக்கணும் யோசிக்கலாம், சில விஷயம் ரெண்டரே ஆகாது, ஏன்னா சம்திங் வில் பி பிளாக்கிங் த வியூ ஆஃப் சம் அதர் திங் பார்ஷலி, அந்த விஷயம்லாம் வந்து பிளாட் ஆகிடும். ஆனால் எல்லாத்தையும் ரெண்டர் பண்ணோன்னா கம்ப்யூட்டர் இன்டென்சிவாக இருக்கும். ஸோ வியூ போர்ட்டில் இருக்கிற மட்டும், அதாவது ஒரு விஷயத்தோட பார்ஷியல் இதை மட்டும் வந்து எப்படி ரெண்டர் பண்ணுறதுன்னு அவன் ஒரு கோட் எழுதுனான், ஒரு ஆல்கிரதம் எழுதுனான், அது டூமில் யூஸ் ஆச்சு. அந்த காலத்தில் கிராஃபிக்ஸ் இன்னும் கிராஃபிக்ஸ் கார்டு ஒன்று விஷயம் கிடையாது, அவன் எழுத முந்த டூம் எழுத முந்த அது அப்புறம் 2D வந்து 2D ஸ்க்ரீனில் எப்படி நீ 3D பிளேன் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் ஆல்கிரதம் எழுதுனான் ஜான் கார்மேக் அண்ட் கோ ஐடி சாஃப்ட்வேர் டூம்காக. அந்த ரெண்டு விஷயம் வந்து வென் இட் வாஸ் ஜிபிஎல் பீப்பிள் அடாப்டட் இட் லைக் கிரேசி. அந்த விஷயம் அந்த ரெண்டு ஆல்கிரதம் ஆர் ஸ்டில் இன் யூஸ் இன் கேம் டெவலப்மெண்ட் ஸ்டில் டில் டுடே. அவன் எழுதுனு 1991 லினக்ஸ் அப்போ வரலை. அப்புறம் லினக்ஸை டெவலப் பண்ணதுக்கு கினஸ் கேம் வரதுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அதாவது ஆல்கிரதம்ஸ் இந்த மாதிரி ஆல்கிரதம்ஸ் தான் காப்பிரைட்டாக ப்ரொப்ரைட்டரியாக வந்து என்க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. லினக்ஸ் வராதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இட்ஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன், லினக்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் தான், சிங்கிள் ஓஎஸ்னு கிடையாது. அதனால் வந்து மூவிங் டார்கெட்ஸ், ஒரு சைட் டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் புது புது வெர்ஷன்ஸ்க்கு, அவர் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறது இல்லை. ஆனால் எல்டிஎஸ் வர வச்சுச்சு, உபுண்டு வந்து எல்டிஎஸ் வர வச்சது, டெபியன் எல்டிஎஸ் என்ஃபோர்ஸ் பண்ணிச்சு, அதெல்லாம் அதனால நல்ல விஷயம் நடந்தது. வைட் ரேஞ்ச் ஆஃப் கம்பேட்டபிலிட்டிஸ், டிஸ்ட்ரிபியூஷன் மாறும் வந்து ஒருத்தனுக்கு ஒரே நான் இப்போ எஸ்டிஎல் வெர்ஷன், இப்போ எஸ்டிஎல் வந்து 2 இருக்குது, லிப் எஸ்டிஎல் 2.0.0.7 வந்து வல்கன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான். ஆனால் 2.0.0.7 வந்து எல்லாருக்கும் இருக்குதானா இல்லை. அப்போ நான் வந்து அதுக்காக வல்கன் எழுதிட்டேன்னா நான் வந்து ஐ ஹவ் டு என்ன சொல்கிறது, பேக் எஸ்டிஎல் அலாங் வித் மை கேம். ஆனால் லினக்ஸ் அப்படி ஓடுறது இல்லை, ஏன்னா எல்லாமே டைனமிக் லைப்ரரிஸ். ஸோ அவனோட கம்ப்யூட்டர் என்ன எஸ்டிஎலுக்கு எனக்கு தெரியாது. நான் வல்கனில் கேம் எழுதிட்டேன், அவன் எஸ்டிஎல் வந்து டசன் சப்போர்ட் வல்கன்னா முடிஞ்சிச்சு கதை, மை கேம் நாட் ரன் ஆன் 1%, யூ ஹவ் பேட் மணி ஃபார் இட். இது மாதிரி சில பிரச்சனைகள்னால வந்து கேம்ஸ் வந்து லினக்ஸில் வர்றதில்லை. இதை வந்து டேக்கிள் பண்ணாங்க, சிலவங்க டேக்கிள் பண்ணாங்க, இட் இஸ் ஒர்க்கிங் வெரி வெல். அதை நான் வர சைடில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட், நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம்னா கேமிங் ஆன் லினக்ஸ் டைம் லைன். ஓ 94 டூமு, சாரி, அப்புறம் லினக்ஸ் வந்துச்சு. வைன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, வைன் கேம்ஸ்க்காக இன்ட்ரடியூஸ் பண்ணல, ஜென்ரலாக விண்டோஸ் கம்பேட்டபிலிட்டி லேயர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டூம் வந்துச்சு, வைன் வெர்ஷன் 1.0 வந்து கேம் ஒன்லி இன் 2008.
விண்டோஸ் எயிட் வந்து 2012 இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இது ரொம்ப பயாஸ்டான ரொம்ப ரஃபான டைம் லைன். ஃபுல் டைம் லைன் வந்து அடியில் ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க்ல போய் பார்த்தா ஃபுல் டைம் லைன் சொல்லுவான். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் சொல்லுவான். விண்டோஸ் எயிட் வந்து ரிலீஸ் ஆகும் போது மைக்ரோசாஃப்ட் வந்து ஆப் ஸ்டோர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க விண்டோஸ் எயிட்டில். அந்த ஆப் ஸ்டோரோட அர்த்தம் என்னன்னா, ஆப்பிள் இஸ் கண்ட்ரோலிங் இஸ் ஓன் ஈகோ சிஸ்டம். ஆப்பிள் இஸ் கண்ட்ரோலிங் இஸ் ஓன் ஈகோ சிஸ்டம் இன் மேக்கு இன் ஐஓஎஸ். அதனால் நானும் கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு ஒரு ஆசையோட மைக்ரோசாஃப்ட் வந்து ஆப் ஸ்டோர் இன்ட்ரடியூஸ் பண்ணான். அதனால் அவன் வந்து டைரக்ட் எக்ஸ் 12 வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறோம், ஆனால் டைரக்ட் எக்ஸ் 12 வில் ஒர்க் ஒன்லி ஆன் தி ஆப்ஸ் இன் தி ஆப் ஸ்டோர்னு சொல்லிட்டான். ஆப் ஸ்டோர்னா என்ன ஆகுதுன்னா, யூ ஹேவ் டு கிவ் அ கட் டு மைக்ரோசாஃப்ட். கேம் இண்டஸ்ட்ரீஸ். ஆ ஓகே ஓகே. ஆ ஆமாம் டெவலப்பர் வச்சுக்கோமான பிள்ளை. ஸோ அதை பார்த்துட்டு வந்து வேல்வ் வந்து ஸ்டீம்னோட கேம் கிளையண்ட் இருக்குது. அவங்க வந்து ப்ரொப்ரேட்டரி கேம் கிளையண்ட் தான். அது விண்டோஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, எல்லோரும் ஆல்மோஸ்ட் எல்லோரும் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்டீம்னா வந்து ஃபஸ்ட் வாண்டட் டு ஸ்டார்ட் டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேம்ஸ். அது மூவிஸில் இன்றைக்கி ப்ரைம் ப்ராப்ளமாக பார்க்குறது வந்து டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை, தேர் இஸ் நோ காமன் பிளேஸ் டு பை ஆல் மூவிஸ்ன்னு பார்க்கும் போது ஸ்டீம் வந்து 2003லேயோ நினைக்கிறேன் டைலப் இருக்கும் போதே வந்து தே ஸ்டார்டட் டு டிஎஸ்எல் அப்போ தான் வர ஆரம்பிச்சிருந்தேன் யூஎஸில் சம்திங் லைக் தட். அப்பே வந்து அவங்க ஸ்டார்டட் டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேம். எப்படின்னா வந்து நீ கேம் சிடி வாங்கு, அந்த கோடை வந்து என் கிளையண்ட்டில் போடு, போட்டோடனே உனக்கு வந்து அப்டேட்ஸ் எப்பயுமே வந்துருக்கும். நீ கேம் சிடி நீ அது ஒரு அப்டேட்டுக்கும் இது பண்ண வேணாம்னு பண்ண வச்சாங்க. அதுக்கு பிறகு வந்து முழுசாக கேமே வந்து நீ ஸ்டீமில் வாங்கிக்கலாம், கேம் சிடியே வாங்க வேணாம்னு சொல்ல முடியல. 2012 கிட்டே வந்து எம்டி டப்பா வைக்க ஆரம்பித்தாங்க. அதாவது டப்பா வந்து இது மால்ஸ்க்கு வந்துடும், மால்ஸ்க்கு வந்துடும், கேம் ஸ்டோர்ஸ்க்கு வந்துடும், ஆனால் டப்பாக்குள்ளே சிடி இருக்காது. ஏன்னா அப்போலாம் அந்த சிடி ஒரு டிவிடி கொடுக்கணும்னா 7 DVD 8 DVD கொடுக்க ஆரம்பிக்கணும். அதனால் வந்து மால்க்கு வரும், ஆனால் எம்டி டப்பாக இருக்கும், டப்பாக்குள்ளே ஒரு சிட்டு மட்டும் இருக்கும், சிட்டில் கோட் இருக்கும், அந்த கோட் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா இட் வில் ஒர்க் ஆன் ஸ்டீம். ஸ்டீம்லேருந்து அப்டேட் பண்ணுவேன், ஒரு 30 GB டவுன்லோட் பண்ணுவேன், அப்டேட் பண்ணுவேன், எல்லாம் நடக்கும். அது இதாக ஆயிடுச்சு. அவங்க வந்து என்ன பார்த்தாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து வால் கார்டன் க்ரியேட் பண்ணிட்டோன்னா இட் வில் இம்பாக்ட் தேர் இது இட் வில் இம்பாக்ட் தேர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லினக்ஸ் மூவ் பண்ண ஆரம்பித்தான், அனௌன்ஸ் பண்ண. 2012 வந்து ஸ்டீம் இஸ் கோயிங் டு பி அவைலபிள் ஃபார் லினக்ஸ் அனௌன்ஸ் பண்ணான். அப்போ இருக்கிற எல்டிஎஸை தான் நாங்கள் டார்கெட் பண்ணோன்னு அனௌன்ஸ் பண்ணான். உபுண்டு எல்டிஎஸ் டார்கெட் பண்ண அனௌன்ஸ் பண்ணான், அனௌன்ஸ் பண்ணால் சப்போர்ட் பண்ணால். ஸ்டீம் ரிலீஸ் ஆகிற நாள் வந்து ஸ்டீமுடைய ஒரு 9-13 கேம்ஸோ ஏதோ வந்து தெரில எத்தனை கேம்ஸ், 10-13 கேம்ஸ் இருக்குது, அது எல்லாமே ஒரு அவைலபிள் ஆன் லினக்ஸ் ஃபார் 50% ஆஃப் த காஸ்ட். வால்வோட எல்லா கேம்ஸும் வந்து were available on Linux for 50% of the cost on the date of Steam launch. So, very doubtful. Haan. First thing that you need to do is to get a source capital and capital for channels. Capital for channels, they are creating private market. Haan. Sure. In the back, the value will be there. Haan.
அப்படியே வந்து வால் இஸ் நாட் அண்டர் கோயிங் ஆர் அடாப்டிங் விண்டோஸ் ஈகோ சிஸ்டம். அவங்க ஏன் வந்து லினக்ஸ் கனெக்ட் ஏற்கனவே சொல்லிக்கு அப்படி மட்டும் அவங்க நான் லினக்ஸ் ஸோ வேல் வந்து ஒரு விதத்தில் பார்ட்டன் எப்படின்னா தே டென்ட் ட்ரை டு என்ஃபோர்ஸ் எனி திங். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க தே ஹவ் டைம் அண்ட் டைம் அகெயின் ட்ரைன் டு பி கன்சியூமர் கஸ்டமர் சென்ட்ரிக். அதனால் சில பப்ளிஷர்ஸ்லாம் வந்து தொலை பண்ணுவாங்க. அப்போ வந்து வேல் கிவ்ஸ் அன் அட்வைசரி நோட்டீஸ் டு பப்ளிஷர், அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா உண்டு, அக்செப்ட் பண்ணாட்டி அதை பிகாஸ் தே வோன்ட் என்ஃபோர்ஸ் இட் பட் தே வில் அட்வைஸ் பப்ளிஷர்ஸ் ஆல்சோ சம்டைம்ஸ். அது வந்து ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அது நான் சொல்கிறேன் அப்புறமா. அப்படி இருக்கும்போது வந்து வேலோட ப்ரைம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படின்னா 30% ஆன் ஆல் சேல்ஸ். 1000 ரூபா கொடுத்து வாங்கினா 30% நாங்கள் போகணும் வேலுக்கு. அதுக்கு வந்து வேல் என்ன சொல்கிறான்னா, அந்த கேம் வாங்கினா இன்னிலேருந்து 20 வருஷம் வரைக்கும் ஆஸ் லாங் அஸ் யூ கீப் செல்லிங் த கேம் ஆன் மை பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆஸ் லாங் அஸ் கஸ்டமர் இஸ் ஆன் மை பிளாட்ஃபார்ம் அது அலோவ் யூ டு டவுன்லோட் த கேம் அது அலோவ் யூ டு புஷ் அப்டேட்ஸ் டு த கேம். அதுதான் 30% வாங்கிட்டான். இப்போ வந்து அவன் ஹி ஹாஸ் கிரியேட்டட் இஸ் ஓன் மொனோபலி மாதிரி தான் ஆயிடுச்சு வேல்வ் ஸ்டீம் வழியாக. இது வந்து ஹேம்பர் ஆகும், ஏன்னா வந்து டைரக்டெக்ஸ் 12 இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், இட்ஸ் அ கிராஃபிக்ஸ் லைப்ரரி. அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸான கிராஃபிக்ஸ் லைப்ரரி இல்லாமல் கேம்ஸ் வராதுன்னு அவங்க தெரிஞ்சிச்சு. அது வந்து மைக்ரோசாஃப்ட் இஸ் கோயிங் டு இன்சிஸ்ட் தட் யூ ஹவ் டு யூஸ் த லேட்டஸ்ட் கிராஃபிக்ஸ் லைப்ரரி த்ரூ மை வேர்ல்டு கார்டன்னா வேல்வோட ப்ராஃபிட் அடிக்கும். அதை ஃபோர்ஸி பண்ணி தான் வந்து விண்டோஸ் 8 வந்து அடாப்டே ஆகலை. ஆனால் அது பீட்டா ரிலீஸில் இருக்கும்போதே வேல் வந்து அனௌன்ஸ் ஸ்டீம் ஓஎஸ். தட்ஸ் ஒன் ரீசன் ஸ்டீம் ஓஎஸ் இஸ் அ டெபியன் பேஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஆமாம், ஆமாம், மார்ஜின் கிடைக்காம போயிடும். கரெக்ட் தான். ஆமாம், அதுவும் அதில் சில இன்ட்ரிகசிஸும் இருக்குது. அது எப்படி நான் சொல்கிறேன் அது. ஸோ இதாச்சு. ஆ, ஸ்டீமும் அனௌன்ஸ் ஆச்சு, ஸ்டீம் ஓஎஸும் அனௌன்ஸ் ஆச்சு 2012. சொல்ல வந்துருந்தேன். ஆமாம், இன்னொன்று வந்து அனதர் ரீசன் ஃபார் ஸ்டீம் ஓஎஸ் வாஸ் அவங்க வந்து அப்போ தான் வந்து விஆர் அப்போ தான் வந்து ஃபேஸ்புக் பாட் வைவ். அவங்க என்ன நினச்சாங்க, ஃபேஸ்புக் நம்ப முடியாது. அப்போ ஃபேஸ்புக் வந்து வாங்கிச்சான்னு தெரில, பட் அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஃபேஸ்புக் வந்து வாங்கி சொல்லமாக க்ரியேட் பண்ணிச்சு. விஆரில் வந்து கேம் ரிலீஸ் பண்ணுன்னா கேம் டூல்ஸ் ஹேவ் டு பி ஃப்ரீ, நாட் ஆஸ் இன் ஃப்ரீடம் பட் ஷுட் நாட் பி என்க்ளோஸ்ட். அதை இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது தி ஸ்டார்ட் டு கிரியேட் தேர் ஓன் விஆர் ஸ்டீம் விஆர்னு ஸ்டீம் விஆர் கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபேஸ்புக் வந்து வைவ் இல்லை, ஆக்யூலஸ். ஃபேஸ்புக் வந்து ஆக்யூலஸ், வைவ் வந்து ஹெச்டிசி, அதுதான் ஸ்டீம் விஆர். அந்த அந்த விஷயத்துக்கு வந்து அவங்க சொந்தமாக கான்சோல் எடுத்துருந்தாங்க, அதாவது ஹோம் ரூம் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம்னு ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா இல்லை என்டர்டெயின்மெண்ட் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னு ஏதோ இருக்காமல் என்டர்டெயின்மெண்ட் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னு விஷயம் இருக்குது. அது எப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் இருக்கும், நீங்கள் நீங்கள் வச்சு கேமும் ஆடிக்கலாம், இல்லை கான்சோல் மாதிரிங்க, கான்சோலில் ப்ராப்பர் ஓஎஸ் போட்டுருவாங்க. அந்த ஓஎஸ் வச்சு நீங்கள் கம்ப்யூட்டிங்கும் பண்ணிக்கலாம். நார்மலாக கைபோர்டு வச்சு மவுஸ் வச்சு அதை நீங்கள் ஹாலில் போட்டிங்கன்னா இதில் டிவி கனெக்ட் பண்ணி கேமும் ஆடிக்கலாம், இல்லை படம் பார்த்துக்கலாம். அது மாதிரி என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ஆரம்பித்தாங்க. அது வந்து ஸ்டீம் பாக்ஸ்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கு வந்து தே நீடட் அ ஓஎஸ் வித் வில் சப்போர்ட் தம். அதனால தான் லினக்ஸ் யூஸ் பண்ணாங்க. லினக்ஸ் வில் ஹெல்ப் தம் ஆன் டெஸ்க்டாப் ஆல்சோ, லினக்ஸ் வில் ஹெல்ப் தம் ஆன் த ஸ்டீம் பாக்ஸ் ஆல்சோ அப்படின்னு பார்த்தாங்க. அப்புறம் அந்த எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் ஆஃப் டைம் லைன் வந்து அந்த லிங்க்ல போய் பார்த்துக்கலாம். அடுத்த ஸ்லைட் இன்னே 2017, இது நான் எழுதும் 2017 வந்து என்னென்ன திங்ஸ் ஆச்சுன்னு பார்க்கணும். லினக்ஸில் என்னென்ன ஸ்டேட்னு பார்க்கும்போது 1090 Ti ரிலீஸ் ஆகும்போது சப்போர்ட்டட் லினக்ஸ் ஜிடிஎக்ஸ் என்மீடியா ஜிடிஎக்ஸ் 1080 டைட்டன் எடிஷன் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது சப்போர்ட்டட் லினக்ஸ் பட் ஒன்லி த்ரூ அ ப்ரொப்ரைட்டரி டிரைவர் விச் வாஸ் அவைலபிள் ஒன்லி ஃபார் உபுண்டு எல்டிஎஸ். 1080 Ti எதுக்கு முக்கியம்னா ஏ காரங்களாம் அதில் தான் யூஸ் பண்ணுவோம். கூடாவோட ஃப்ரேம் ஒர்க்கு அதில் தான் இருக்குது. அதே வருஷம் வந்து AMD வந்து தே ரெனோவேட்டட் தர் என்டையர் ஆர்கிடெக்சர். ஆர்எக்ஸ் வேகான் ரிலீஸ் பண்ணாங்க. ஜென் ஆர்கிடெக்சரில் ஆர்எக்ஸ் வேகான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆர்எக்ஸ் வேகா 56, ஆர்எக்ஸ் வேகா 64, போத் ஆஃப் தெம் வர் சப்போர்ட்டட் அவுட் ஆஃப் பாக்ஸ் பை த லினக்ஸ் கெர்னல். அதாவது மேசாக்கும் சரி லினக்ஸ் கெர்னலுக்கும் சரி தே ஃபாஸ்ட் அண்ட் மெயின் லைன் தேர் டிரைவர்ஸ். அண்ட் அந்த அந்த ஏதோ கெர்னல் வருஷங்கிறது 4.12 நினைக்கிறேன், 4.12 தான் 4.10 தான் தெரில.
அந்த கெர்னல் வெர்ஷனுக்கு பிறகு என்ன டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணால் கூட இட் வில் ஆட்டோமேட்டிக்லி சப்போர்ட் ஆர்எக்ஸ் வேகா பை ஏஎம்டி. ஆ ஆமாம், மீசா டிரைவர்ஸ் வச்சு சப்போர்ட் ஆகிடும். ஆனால் அந்த வல்கன் சப்போர்ட் இல்லை. வல்கன் சப்போர்ட் வந்து இப்போ போன மாதம் இந்த 4.15லையும் ஓகே, இப்போ வந்து ஓப்பன் ஜியில் இருந்தது. ஃபர்ஸ்ட் வருஷம் லினக்ஸ் தான் இருக்கும்போது ஓப்பன் ஜியில் ஆரம்பித்தாங்க. விண்டோஸ் ஆரம்பிங்க டேரக்ட் எக்ஸ் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ த டூ கம்பீட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ். மேக் வந்து ஓப்பன், அதாவது கிராஃபிக்ஸ் கார்டுக்கு ஒரு ஆர்கிடெக்சரு, அந்த ஆர்கிடெக்சர் வந்து எப்படி வந்து சாஃப்ட்வேரால் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க், அந்த கிராஃபிக்ஸ் லைப்ரரி இல்லை ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து ஓப்பன் ஜியல் டேரக்ட் எக்ஸ். ஓப்பன் ஜியல் வந்து இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட். ஓப்பன் ஜியல் இஸ் அ ஓப்பன் ஸ்டாண்டர்ட் விச் கேன் பி அடாப்டட் பை எனி ஒன். GNU Linux ecosystem-லாம் சரி, நிக்ஸ் ecosystem-ல வந்து மேசான்னு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. அதுதான் கம்யூனிட்டி வந்து டெவலப் பண்ணுது, அதான் கம்யூனிட்டி ஃபண்ட் பண்ணுது, அதான் கம்யூனிட்டி யூஸும் பண்ணுது. எல்லாருமே மேசா இருக்குது. இல்லை மேசாவில் வந்து டிரைவர்ஸ்க்கு வந்து இன்டிபில்ட்டாக என்விடியா டிரைவருக்கு, ஏஎம்டி டிரைவருக்கு, இன்டெல் டிரைவருக்கு வந்து சில ஹுக்ஸும் இருக்குது. ஜிபியூ ஸ்பெசிஃபிக் டேட்டாவுக்கு ஹுக்ஸும் இருக்குது மேசாவில். இதுக்கு ஆப்போசிஷன் தான் வந்து டைரக்ட் எக்ஸ். விண்டோஸில் வந்து டைரக்ட் எக்ஸ் இஸ் தி மீடியம் த்ரூ விச் தி ஓஎஸ் கம்யூனிகேட்ஸ் டு த டிரைவர். அதாவது சாஃப்ட்வேர் கம்யூனிகேட்ஸ் டு ஓஎஸ் த்ரூ டைரக்ட் எக்ஸ், அண்ட் அந்த ஓஎஸ் கம்யூனிகேட்ஸ் டு த டிரைவர். ஆமாம், மேசாவோட ஆல் ஓப்பன் ஜெல் ஸ்டாண்டர்ட் அவன் ஃபாலோ பண்ண மாட்டான், அவன் சொந்தமாக ஸ்டாண்டர்ட் கிளியர் பண்ணிட்டான். தெரியும், பண்ணவும் தெரியாது, பண்ணவும் தெரியாது, ப்ரொப்ரேட்டர்னால பண்ணவும் தெரியாது. அதனால் வந்து சரி, ஓப்பன் ஜெல்ல பிரச்சனை என்னன்னா அது நெக்ஸ்ட் இக்கோ சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது. இப்போ 2012 வந்து விண்டோஸ் டென் ஆரம்பித்தானா, அப்போ வந்து அப்போயே அதுக்கு முன்னாடியே வல்கன் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வல்கன்னா என்னன்னா cross platform single framework to interact with graphics drivers. cross platform na mac liyum use pannu, linux liyum use pannalam, bsd liyum use pannalam, windows liyum use pannalam, android liyum use pannalam. ஆசை பட்டாங்க. ஏன் ஆசை பட்டாங்கனா open gl was அந்த காலத்துல some things were true, now they are no longer true. techniques எல்லாம் மாறி போயிடுச்சு. அதனால வந்து open gl மேல ஒரு abstraction layer யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. அந்த அப்ச்ராக்ஷன் லேயரே நான் ஸ்டாண்டர்ட் ஆகுறேன்டா அப்படின்னு சொன்னான். ஓப்பன் ஜியலோட ஸ்டாண்டர்ட் பேர் வந்து கொரோனோஸ் கன்சோர்ட்டியம்னு இருக்குது. கொரோனோஸ் குரூப் வந்து அதான் ஓப்பன் ஜியல் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபை பண்ணிச்சு. கொரோனோஸ் குரூப்பை வந்து இப்போ வல்கன் ஸ்பெசிஃபை பண்ணிடுச்சு. ஸோ வல்கனை வந்து ஏஎம்டியோட வல்கன் டிரைவர் இஸ் ப்ரொப்ரேட்டரி. ப்ரொப்ரேட்னா ஃபாஸ்ட் டிரைவரும் இருக்குது, கம்யூனிகேஷன் ஃபாஸ்ட் டிரைவரும் இருக்குது, பட் இட்ஸ் நாட் ஆஸ் குட் ஆஸ் ஏஎம்டிஸ் ப்ரொப்ரேட்டரி டிரைவர். அது வந்து லினக்ஸோட கெர்னல் 4.15 ரிலீஸ் ஆயிடுச்சான்னு தெரில, ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 4.15 ரிலீஸ் ஆயிடுச்சு. 4.15லையும் 4.16லையும் மாறிடுச்சு. 4.15 ரிலீஸ் ஆகிடுச்சு. அது வந்து AMD has open source GPL their Vulkan driver completely. இந்த இதை வச்சு தான் வந்து போன வருஷம் வந்து F1 ஃபார்முலா ஒன் கார்ஸ் கார் சிமுலேஷன் கேம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இட் ஆஸ் ரிலீஸ் ஆஸ் Vulkan only. ஓப்பன் ஜெல் இம்ப்ளிமெண்டேஷனே கிடையாது. இட் ஆஸ் ரிலீஸ் ஆஸ் Vulkan only. இன்றைய தேதிக்கு, அதாவது December 2017 ஸ்டீம் ரிலீஸ் பண்ண இதுபடி லினக்ஸோட மார்க்கெட் ஷேர் இஸ் 3% இன் ஆல் ஆஃப் ஸ்டீம் கேம்ஸ் வந்து லினக்ஸோட மார்க்கெட் ஷேர் இஸ் 3%. 3% ஆஃப் ஆல் ஸ்டீம் யூசர்ஸ் ஆர் யூஸிங் சம் ஆர் தி அதர் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆன் அன் எவ்ரிடே பேசிஸ். லினக்ஸ்க்காக வந்து 2600 டைட்டில்ஸ் இருக்குது ஸ்டீமில். ஸ்டீம் இஸ் தி ஒரு பிளாட்ஃபார்மு, அதுக்கு கம்பீட்டிங் பிளாட்ஃபார்ம் இன்னும் ரெண்டு மூணு இருக்குது. இல்லை ஆமாம், இன்னும் ரெண்டு தான் இருக்குது. ஸ்டீம் மாதிரி இன்னொன்று இருக்குது, காகு, குட் ஆல் கேம்ஸ்னு சொல்லிட்டு காகு. அது இல்லாமல் itch.io. காகில் என்னன்னா எவ்ரி கேம் வில் பி டிஆர்எம் ஃப்ரீ. நீ கிளைண்ட்டே நீ அவன் காக் கிளைண்ட்டே டவுன்லோட் பண்ண தேவையில்ல. உனக்கு அப்டேட் பை அப்டேட்டாக நான் என் வெப்சைட்லேயே கொடுத்துட்றேன். நீ கிளைண்ட்டை யூஸ், என் ப்ரொப்ரேட்டரி கிளைண்ட் யூஸே பண்ண தேவையில்ல. என் வெப்சைட்லேருந்து அந்த கேம் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோ. அந்த கேம் வில் நாட் ஹவ் டிஆர்எம். காப்பிரைட்ஸ் ஒன்று, டிஆர்எம் ஒன்று. DRM வந்து எப்படின்னா இட் ரெஸ்ட்ரிக்ட் யூசர்ஸ் ஆன் லைசன்ஸ் பேசிஸ். அதாவது இந்த ஒரு காப்பிக்கு நீ காசு கொடுத்தா தான் வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு யூஸ் திஸ் காப்பின்னு. அதுதான் DRM, டிஜிட்டல் ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட். DRM இல்லாத கேம்ஸ், DRM இல்லைன்னா அந்த இந்த கேம் வந்து என் கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொருத்தவங்க கம்ப்யூட்டருக்கு போட்டோன்னா இட் வில் ஒர்க் ஆன் தேர் கம்ப்யூட்டர். ஸ்டீம் டசன்ட் இன்ஃபோர்ஸ் DRM, ஆனால் ஸ்டீமில் போடுற முக்காசி கேம்ஸ் வில் பி DRM'd. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி வச்சு அவன் ஆரம்பித்தான். காக் இஸ் ரன்னிங் வெரி வெல், நிறைய பீப்புள் வந்து சப்போர்ட் காக் இஸ். இது காக் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ரீசன் வை லினக்ஸில் வந்து கேமிங் நிறையா இருக்குது.
அதை தாண்டி இட்ஸ் டாட் ஐஓன்னு இருக்குது. இட்ஸ் டாட் ஐஓ இஸ் டெவலப்பர் சென்ட்ரிக், இண்டி டெவலப்பர் சென்ட்ரிக். இது அது எப்படின்னா பே வாட் யூ வாண்ட், எல்லாத்துக்கும் இல்லை. அதில் வந்து நம்ம அதை டெவலப்பர் செட் பண்ணிக்கலாம். அதில் சில டெவலப்பர்ஸ் வந்து கேன் என்ஃபோர்ஸ் பே வாட் யூ வாண்ட், லைக் யூ கேன் ப்ளே, யூ கேன் பே $0 ஆர் யூ கேன் ப்ளே $100. அது மாதிரி அது அந்த சில ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் அங்கே இட்ஸ் டாட் ஐஓவில். இப்போது கேமிங் ஆன் லினக்ஸ் பற்றி யாருக்கு டவுட் வேணும்னா இந்த ரெண்டு மூணு கம்யூனிட்டி இருக்குது. ஆஸ்க் உபுண்டு, அது வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோடைய பிரான்ச்சு. ரெடிட்டில் வந்து ஆர் லினக்ஸ் கேமிங்னு இருக்குது. அது இல்லாமல் ஆர்ச் விக்கி. என்னென்ன தேவைப்படும்னா என்னென்ன டைனமிக் லைப்ரரிஸ் நான் டவுலப் பண்ணும், இந்த மாதிரி சில காமன் ப்ராப்ளம்ஸ்க்கு என்னென்ன ட்ரபிள் ஷூட்டிங்கோ அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வந்து இந்த மூணு கம்யூனிட்டிஸ் ப்ரைமாக இருக்கிறாங்க. அடுத்த ஸ்லைடு வந்துடலாம். லினக்ஸ் ஆன் கேமிங் ஆன் லினக்ஸோட ஸ்டாக் என்ன? ஸ்டாக் வந்து பார்க்குறதுக்கு எக்ஸார்க் தேவை இல்லை வேலன் தேவை. ஸோ எக்ஸார்க் இல்லை வேலனில் எப்படி நீங்கள் கிராஃபிக்ஸ் காமிப்பனா மேசா இல்லை இன்வெடர் டிரைவர் இல்லை எம்எம்டி டிரைவர். அதெல்லாம் எதில் இன்ட்ராக்ட் ஆகுதுன்னா அது ஓப்பன் ஜில் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை வர்க்கின் ஸ்டாண்டர்ட்ஸ். இதுதான் இப்போ இருக்க ஸ்டாக்கு. இந்த மூணு விஷயத்தையும் இந்த மூணு விஷயத்துலேயே எதாவது ஒன்றை டச் பண்ணாமல் வந்து நம்ம லினக்ஸில் கேம் செய்ய முடியாது, கேம் ரன் பண்ண முடியாது. அதுதான் ஸ்டாக்குன்னு சொல்கிறேன். இது சும்மா வச்சுருக்கிறேன் நம்ம இது சொல்கிறதுக்கு. இதை அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் நடி கொடுத்துருக்கேன். கொரோனாஸ் குரூப்போட ஓப்பன் ஸ்டாண்டர்ட் தான் ஜிஎல், அதை இம்ப்ளிமெண்டேஷன் தான் மேசா. அதாவது எவ்ரி ப்ரொப்ரியரி டிரைவர் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஓப்பன் ஜிஎல் அண்ட் வல்கன். ஏஎம்டி மட்டும்தான் வந்து ஏஎம்டிக்கும் வந்து ஃபாஸ்ட் வர்றதுக்கு வந்து ஒரு புனிதமான இதெல்லாம் டூயிங் இட், இதை டூயிங் இட் ஒன்லி பார்ட்லி ஆன் பிரின்சிபல். ஃபாஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஃப்ரீடம்னு வந்து அவங்க ஒன்லி டூயிங் இட் பார்ட். ஆமாம், எக்கானமிக் ரீசன் தான். அவனுக்கு வந்து மெயின்லைன் பண்ணிட்டான்னா பீப்புள் வில் டெவலப் இட். ஹீ கே நாட், ஏஎம்டிக்கு வந்து ரிட்டர்ன்ஸ்மெண்ட் ஆச்சு. ஏஎம்டி இஸ் கோயிங் வாஸ் கோயிங் அண்டர் லாஸ். இப்போது ஜென் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி ரைசனு வேகா பண்ண பிறகு தான் வந்து இஸ் சீங் சம் ப்ராஃபிட், ப்ராஃபிட் ஆன் புக்கிங். ஹி ஹஸ் ஒன் டெலிவர்டு ஹாஃப் ஆஃப் த திங்ஸ் மாதிரி பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நிறையா எம்ப்ளாயிஸ் ஃபயர் பண்ணிட்டான். ஹீ காட் பாட் பை சம்மன் எல்ஸ் ஆல்சோ. அந்த மாதிரி சில விஷயம் இருக்குது. அப்போ வந்து ஹவு டு யூ மேக் சம், ஹவு டு யூ யூஸ் ஃப்ரீ சோர்ஸ், ஹவு டு கெட் டெவலப்பர்ஸ் டு டெவலப் ஃபார் யூ ஃப்ரீன்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் பண்ணு. எங்கே ஃபாஸ்ட் ஈகோ சிஸ்டம்னா லினக்ஸில் தான் ஃபாஸ்ட் ஈகோ சிஸ்டம். அதுவும் ஏஎம்டி வாஸ் டார்கெட்டிங் லினக்ஸ் ஈகோ சிஸ்டம் ஃபார் த சேக் ஆஃப் கேம்ஸ். ஏஎம்டி வாஸ் இனிஷியலி டார்கெட்டிங் லினக்ஸ் ஈகோ சிஸ்டம் ஃபார் த சேக் ஆஃப் கூடா, மெஷின் லேர்னிங்காக வந்து லினக்ஸ் ஈகோ சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்தான். இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இன்டெல் அண்ட் ஏஎம்டி ஹவ் பீன் சப்போர்ட்டிங் கெர்னல் ஃபார் சிபியூவில் வந்து தே ஹவ் பீன் சப்போர்ட்டிங் கெர்னல் ஃபார் லாங் டைம். அதாவது நீங்கள் இன்றைக்கு ஒன்று புதுசாக ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு வாங்குறீங்கன்னா லினக்ஸ் கெர்னல் அதுக்கு டிரைவர் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி தான் இன்டெல் ஏஎம்டி இருந்தாங்க. அதுவும் கட்டாயத்தில் தான், ஏன்னா சர்வர்ஸ் ரன் ஒன்லி ஆன் லினக்ஸ். அதனால் வந்து தேவர் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஃபாஸ் பட் கிராஃபிக்ஸில் வந்து எப்போ வந்துச்சுன்னா வென் என்விடியா கிரியேட்டட் மொனோபலி. அடுத்த ஸ்லைடு வாங்க. தலைவர் ஏதோ சொல்லுவார், என்விடியா ஃபக்கியும் சொல்லுவார். ஏன்னா வந்து என்விடியா வந்து ஹாஸ் பீன் கிவிங் கன்சிஸ்டண்டாக வந்து என்விடியா ஹாஸ் பீன் கிவிங் ப்ரொப்ரைட்டரி டிரைவர் ஒன்லி அண்ட் இட் கிவ்ஸ் ப்ரொப்ரைட்டரி டிரைவர் டு ஒன்லி உபுண்டு. முன்னாடி வந்து உபுண்டுவோட டிரைவர் எடுத்து அவன் அந்த பிட்டு பிட்டாக அந்த சில ஃபைல்ஸை மட்டும் மாற்றி வந்து ஃபெடோராவில் அப்புறம் மற்ற இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் வந்து ஹார்ட்வேர் டிஜிட்டல் சைனிங் பண்ண பிறகு பண்ண முடியாது. என்விடியா கார்டு வாங்கினா உபுண்டு வெல்டஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் வந்து சூரிய தீபம்லாம் உபுண்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அவருக்கு வர வழி இல்லை. அது அவருக்கு உபுண்டு பிடிச்சிருக்குது, அது தனி விஷயம். ஆனால் வந்து அவருக்கு வர வழியும் இல்லை. மெஷின் லேர்னிங் அப்படின்னு போயிட்டிங்கன்னா உபுண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம், அதாவது எல்டிஎஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஹார்டர் டிஜிட்டல் சைனிங்னா என்னன்னா ஹார்டரில் வந்து ஒரு ஹார்டரில் வந்து ஒரு பப்ளிக் கீ இருக்கும். அந்த டிரைவர் வில் பி சைன் பை ப்ரைவேட் கீ. அந்த டிரைவர் வந்து ஹார்டர் கூட கனெக்ட் ஆகும் போது அந்த கீ மேட்ச் ஆச்சுனால தான் டிரைவர் வந்து ஹார்டர் வந்து வேலை செய்யும். அப்படி வேலை செய்யிட்டு இட் வில் ரிஜெக்ட் த டிரைவர். ஸோ வந்து ஈவன் தோ என்விடியா வாசன்ட் கிரியேட்டிங் ஃபாஸ்ட் டிரைவர்ஸ் இருந்தாலும் கம்யூனிட்டி வாஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஃபார் என்விடியா டிரைவர்ஸ் இன்டு ஃபாஸ்ட். எதுக்கு ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணணும்? அதான் டிரைவர் கொடுத்துறான்னா இட் வில் ஒர்க் ஆன் ஓன்லி ஒன் டிஸ்ட்ரிபியூஷன் உபுண்டு. ஆயிரக்கணக்கம் இன்றைக்கி டிஸ்ட்ரோ வாட்ச் பண்ணிங்கன்னா 800 இருக்குது, அவுட் ஆஃப் விச் 400 ஆர் ஆக்டிவ். 400 டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அவன் டிரைவர் போகணும்னா இட் ஹாஸ் டு பி மேட் கம்பேட்டபிள். ஏன்னா கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ தான் லினக்ஸில் மிகப்பெரிய இஷ்யூ. அந்த கம்பேட்டபிலிட்டிக்கு வந்து த கம்யூனிட்டி ஆஃப் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்விடியா ப்ரொப்ரைட்டரி டிரைவர்ஸ் ஹாஸ் நாவ்யூ. அதுவும் ஆ வச்சான் ஆப்பு. எப்படி வச்சானா ஹார்டர் டிஜிட்டல் சைனிங் பண்ணி ஆப் வச்சுட்டான். மேலே லினக்ஸ் டாடல் சொல்கிற விஷயம் வந்து அந்த யூடியூப் லிங்கில் இருக்குது.
அவர் வந்து ஏதோ ஒரு நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்ட்டது இருக்கு. ஓ நம்ம பார்க்க முடியாது, சை நம்ம பார்க்க முடியாது. ஆ சரி ஓகே. அதை வந்து ஒரு அவர் வந்து ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் போய் கூப்பிட்ருப்பாங்க, யூனிவர்சிட்டி வந்து ஏதோ யூனிவர்சிட்டியில் பேச கூப்பிட்ருப்பாங்க, அந்த லிங்க்ல போனால் தெரியும். அப்போ வந்து ஒரு ஒரு உமன் வந்து ஏஞ்சி கேட்பாங்க, ஐ பாட் அ லேப்டாப், அதில் வந்து என்விடியா வேலை செய்ய மாட்டேங்குது, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஆஸ் பீங் த ரெபாசிட்டரி ஓனர் ஆஃப் லினக்ஸ் கெர்னல், வாட் யூ சே அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் சொல்கிறாரு, என்விடியா ஹஸ் பீன் த சிங்கிள் மோஸ்ட் வேர்ஸ்ட் மோஸ்டில் சிங்கிள் வேர்ஸ்ட் கம்பெனி டு டீல் வித் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து அவங்க சுத்தமாக கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்ட பிறகு வந்து இது பண்ணி அவர் வந்து இப்படி காமிப்பார், போன இமேஜில் வந்து ஃபக்யூன்னு சொல்லிட்டு காமிப்பார். அதுக்கு பிறகு வந்து என்விடியா ஸ்டெப் அப் தேர் எஃபர்ட்ஸு, கொஞ்சம் அவங்க டிரைவ் அவங்க அகெயின் அதுக்கு பிறகு வந்து என்விடியா வந்து அவங்க ப்ரொப்ரைட்டரி டிரைவரை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்படி லினக்ஸ் சொல்லிட்டான் நீ என்ன சொல்கிறேன்னு இண்டிய கேட்ட பிறகு என்விடியா வந்து பிடிச்சி என்ன சொல்கிறது ராப்பகல வேலை செஞ்சு ஏதோ பண்ணி அவங்க ப்ரொப்ரைட்டரி டிரைவரை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால் முன்ன விட இப்போ ப்ரொப்ரைட்டரி டிரைவர் யூஸ் பண்ணும்போது லினக்ஸில் வந்து கேமிங் கேம் ஆடலாம், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், கம்பேட்டபிலிட்டி நல்லாயிருக்கும், ஆனால் இட்ஸ் ஸ்டில் ப்ரொப்ரைட்டரி டிரைவர். அதனால் வந்து உபுண்டு தாண்டி எந்த டிஸ்ட்ரிபியூஷனும் வேலை செய்யாது, அதுதான் பிகஸ்ட் ப்ராப்ளம். அடுத்த சைடு வந்துடலாம், அடுத்த சைடு கேமிங் லினக்ஸில் ப்ராப்ளம். ட்ரிபிள்ஏ கேம்ஸ் கிடையாது, ட்ரிபிள்ஏனா மல்டி மில்லியன் டாலர் பட்ஜெட் வச்சு செய்கிற கேம்ஸ் தான் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, பிளிசார்டு, இஏ, யூபிசாஃப்ட் இந்த மூணு பப்ளிஷர்ஸ் அண்ட் கேம் டெவலப்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபாஸ்ட் சப்போர்ட் பண்ண வேணாம் விடுங்க, ப்ரொப்ரைட்டரியாக கேம் ரிலீஸ் பண்ணால் அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான் மல்டி மில்லியன் டாலர் பட்ஜெட்ஸ்லாம் ட்ரிபிள்னு சொல்லிடுவோம், மல்டி மில்லியன் டாலர்ஸ். இப்போ இண்டின்னு இருக்குது இல்லை, இண்டி வந்து இட்ஸ் நாட் அ மல்டி மில்லியன், அதை அது அதிகமாக காசு போடல கேம்ஸ்லாம் டெவலப் பண்ண. அது கேம் இண்டஸ்ட்ரியும் கேமிங் ஒன்று, அது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ ரீசெண்டாக டிவால்வர் டிஜிட்டலும் பப்ளிஷர் வந்து சப்போர்ட்டிங் இண்டி டெவலப்பர்ஸ், ஆனால் அதுவும் அந்த பப்ளிஷர் மூலமாக போனால் தான் அதை சப்போர்ட், அது ஒரு பிரச்சனை. அப்புறம் அந்த பாஸ்ட் டெக்கேட்ல வந்து இண்டி கேம் டெவலப்மெண்ட் ஹஸ் க்ரோன் அலாட் லிட்ரலி பாஸ்ட் டெக்கேட், 2008 2008 கொஞ்சம் முன்னாடி இருந்தது. அதில் சில இம்பார்ட்டண்ட் இண்டி கேம் டெவலப்மெண்ட்டு சில இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன்ஸ் மைண்ட் கிராஃப்ட்னு சொல்லிக்கலாம், மைண்ட் கிராஃப்ட் வந்து நிறையா இருக்குது, அது இப்போ போக வேணாம். ஆமாம் ஆமாம், லிம்போ வாஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட்டு. இப்போது லினக்ஸில் கேம் ஆனோன்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, ட்ரிபிள் ஏ கேம் சப்போர்ட் கிடையாது. பிளிசார்டில் வந்து ரெண்டு காம்ப்யூட்டர் கேம் இருக்குது, அந்த கேம் ரெண்டு கேமும் விளையாட முடியாது. இஏயோட கேம்ஸ் வந்து விளையாட முடியாது. யூபிசாஃப்டில் அசஸன் ஸ்பீட்லாம் விளையாட முடியாது. இஏ வந்து க்ரைசிஸ் இப்போ வரல, பட் அதை விடுங்க. இன்னொன்று வந்து யூ நீட் அ ரோலிங் ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ரோலிங் ரிலீஸ்னு பார்த்தா ஜென் டூ, ஸோ சோர்ஸ் பேஸ்டு ஜென் டூ, இல்லாட்டி ஆர்ச்சு, இல்லை சோலஸு, அடி டெபியன் சிட்டு அண்ட் டெபின் அன்ஸ்டேபிள், அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து கேம்ஸ் ஆட முடியும். ஏன்னா லினக்ஸ் இப்போ ஸ்டெபிலிட்டிக்காக 2 தள்ளி நிற்கிறோம், லினக்ஸில் வந்து ஸ்டெபிலிட்டின்னு சொல்லிட்டு தள்ளி நிற்கிறோம், விச் இஸ் கரெக்ட். ஆனால் வந்து கேம்ஸில் வந்து அட்வான்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் ஆகிறது வந்து மேசால் ஆகும், டிரைவர்ஸில் ஆகும், அப்புறம் வந்து கெர்னல் ஆகும். அந்த அந்த விஷயம்லாம் லேட்டஸ்ட் அப்படி கிடைக்கும்னா வந்து ஒன்று இப்போ உபுண்டுவில் பிபிஐ போட்டுக்கணும். பிபிஐ போட்டு நிறைய பேர் உபுண்டு லினக்ஸ் மென்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆல் லினக்ஸ் கேம் போட்டிங்கன்னா லினக்ஸ் மென்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, எலமெண்ட்ரியும் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டி வந்து முக்காசி கேமர்ஸ் ஆர் ஐதர் வித் ஆர்ச் பேஸ்ட், அதாவது மஞ்சாரோ, ஆண்டகார்ட்ஸ் இல்லை ஏதோ ஒன்று, இல்லாட்டி வந்து சோலஸ், சோலஸ் வந்து எல்லாம் ஜாலி ஆகிடுச்சு எல்லாருக்கும் சோலஸ்ஸு, இல்லை ஒன்று ரெண்டு பேர் ஜென்டூ. ஏன்னா வந்து லேட்டஸ்ட் கெர்னர் கிடைக்குது, லேட்டஸ்ட் மேசா கிடைக்குது, அதனால தான் ரோலிங் லீஸ் இம்பார்ட்டன்ட். இன்னொரு பிரச்சனை என்னென்னா வந்து
ஸ்டீம் ரன் டைம் அவன் கொடுத்துட்டான். ஸ்டீம் ரன் டைம் எப்படின்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் டைனமிக் லைப்ரரிஸ் வந்து உபுண்டு எல்டிஎஸில் கண்டிப்பாக இருக்கும், இந்த லைப்ரரிஸ்க்காக மட்டும் நீங்கள் உங்கள் கேமை வந்து போர்ட் பண்ணுங்கள், டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான் ஸ்டீம். அந்த ஸ்டீம் ரன் டைம் என்னால் உபுண்டு எல்டிஎஸில் லைப்ரரிஸ் பேஸ் பண்ணால் கூட இட் டசன்ட் ரன் அவுட் ஆஃப் பாக்ஸ். நான் எனக்கு கேம் டவுன்லோட் பண்ண ஸ்டீம்லேருந்து டபுள் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா வேலை செய்யுமானா கஷ்டம். அதாவது இன்னைய தேதிக்கு நிறையா கேம்ஸ் அப்படி வேலை செய்யும், ஆனால் அதை தாண்டி உள்ள சில பிரச்சனைகள் இருக்கும். எப்படின்னா வந்து ஆல் டேப் ப்ரெஸ் பண்ணால் வேறு ஸ்க்ரீனுக்கு போயிடுவோம், திருப்பி வந்தால் வந்து கேம் கூட போகாது, இதில் வந்து சவுண்டு வராது, இதில் கேமும் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் பிளாக் ஸ்க்ரீன் மட்டும் தெரியும். இதில் உங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இந்த கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ்க்கு தான் வந்து ட்ரபுள் ஷூட்டிங்காக கம்யூனிட்டிக்கு போகிறாங்க, ரெடிட்டில் லினக்ஸ் கேமிங்கோ இல்லை வந்து ஆர்ச் விக்கிக்கோ இல்லை ஆர்ச் கூபன்ட்டுக்கோ போய் வந்து பேசிக்கிறாங்க. அது அப்புறம் லினக்ஸ் கேமிங்கில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இதுதான் அது கேட்டார் சிக்கன் ஹைட் ப்ராப்ளம். எப்படின்னா வந்து போர்ட்ஸ் ஒரு புது கேம் நீங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு லினக்ஸ் போர்ட்டு வந்து எப்படி ஆகும்னா ஒரு 3 மாதம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும், ஏன்னா போர்ட் ஆகும். அந்த போர்ட்டுக்கு காசே வந்து விண்டோஸோட கேமோட சைஸில் தான் காசு கிடைக்குது, போர்ட்டு காசு. அப்போ பார்த்தா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, விண்டோஸும் ஓட்டுறான் லினக்ஸும் ஓட்டுறான் டியூல் பூட்டிங். ஸோ ரிலீஸ் ஆகிடுச்சு, 3 மாசத்துக்கு தான் வரப்போகுதுன்னா விண்டோஸில் கேம் வாங்கிடுறான். அதுக்கப்புறம் பப்ளிஷர் என்ன சொல்கிறான், நான் வந்து காசு போட்டு போர்ட் பண்ண லினக்ஸுக்கு, நான் லினக்ஸில் மார்க்கெட்டே இல்லை, அப்போ நான் அதுக்கு போர்ட் பண்ண சொல்லிட்டு போகிறான். ஸோ அவன் தப்பு லேட்டாக ரிலீஸ் பண்ணது, ஆனால் லேட்டாக ரிலீஸ் பண்ணதுக்கு அவன்கிட்ட காசு இல்லை. ஆனால் சரி ஏதோ காசு சம்பாதிச்சு ரிலீஸ் பண்ணிட்டான், ஆனால் ஆல்ரெடி விண்டோஸில் வாங்கிட்டாங்க, லினக்ஸில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறதுனால அது மார்க்கெட்டில் நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்போ சேஞ்ச் ஆச்சுன்னா வேல்வ் வந்து லினக்ஸ்க்கு ஸ்டீம் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் சேஞ்ச் ஆச்சு. விஷயம் Valve is still a very very important reason why games are available on Linux. அவன் வந்து SDL டெவலப்பர் வந்து ஃபுல் டைம் ஹையர் பண்ணிட்டான். நீ SDL மட்டும் பாருடா, நீ எனக்கு வேலையை சேர்த்தா SDL மட்டும் பாருன்னா SDL ஃபுல் டைம் ஹையர் பண்ணிட்டான். AMDயோட வந்து AMD கம்பெனிலேருந்து ஒரு டெவலப்பர் அவன் வாங்கிட்டான். இன்னொன்று வந்து மேசாவில் வந்து AMDக்கு மட்டும் வந்து ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருந்தான், கம்யூனிட்டியாக அதாவது வாலண்டியராக வேலை செஞ்சுட்டு இருந்தான், அவனையும் ஃபுல் டைம் ஹையர் பண்ணிட்டான். ஸோ வந்து AMD டிரைவர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகிடுச்சு. அது தட்ஸ் ஒன் ஃபுல் டைம் லினக்ஸ் மட்டும் டெவலப் பண்ணி சொல்லி ஒன்று விட்டாங்க வேல்வ் அது பண்ணுறது. நெக்ஸ்ட் லைட், சரி நீங்கள் ஆசைப்படுற கேம் வந்து லினக்ஸில் வேலை செய்யலை, என்ன பண்ணுறது? ரெண்டே வாய்ஸ் தான், வைனு இல்லை VM. வைனோட பேர் வந்து வைன் இஸ் நாட் அன் எமுலேட்டர். பிளே ஆன் லினக்ஸ் இஸ் அன் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ஷன் ஓவர் வைன் தான். அது வைன் யூஸ் பண்ணுவோம், அந்த வைன் ஆட்டோமேட் பண்ணிடும். வைனில் வந்து நீங்கள் நிறையா கன்ஃபிகரேஷன் பண்ணல, அது ப்ரீசெட் கன்ஃபிகரேஷன் கொடுத்துரும் ப்ளே ஆன் லினக்ஸ். அதே மாதிரி வந்து வைனில் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து வேறு வேறு இது யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கன்ஃபிகரேஷன் சில கேம் தான் வேலை செய்யும். வைன் என்ன பண்ணுறா, விண்டோஸ் கேம் வந்து லினக்ஸ் நேட்டிவாக வேலை செய்ய வைக்குது. அது வந்து லினக்ஸோடைய விண்டோஸ் API வந்து லினக்ஸ் கெர்னல் கூட எமுலேட் பண்ணுறாங்க. எமுலேட் பண்ணுறாங்க, அதை எமுலேட்டர் சொல்லிக்க மாட்டாங்க, பட் ஓகே. அது வந்து அப்படி இருக்கும் வந்து என்னன்னா சில கன்ஃபிகரேஷன் வந்து சில கேம்ஸ் தான் வேலை செய்யும், ஆனால் ஆளாளுக்கு 2-3 கன்ஃபிகரேஷன் மெயின்டைன் பண்ணிருப்பான். அந்த கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம் வந்து ப்ளே ஆன் லினக்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிச்சு. ப்ளே ஆன் லினக்ஸ் வந்து அதனால் இண்டிவிஜுவல் கன்ஃபிகரேஷன் ஃபார் எவ்ரி கேம் கொடுக்குது. அது வந்து கேம் ஆனது தான் தெரியும், ஒரு கேம் வந்து ஒரு கன்ஃபியூஷன் வேலை செய்யாது, இன்னொரு கேம் வந்து இன்னொரு கன்ஃபியூஷன் வேலை செய்யாது. அதுக்கு பிறகு வைன் வந்து இப்போ இன்னைய தேதிக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வைன் வெர்ஷன் 3 ரிலீஸ் ஆயிடுச்சு. வைன் வந்து வெர்ஷன் 3 ரிலீஸ் ஆச்சு, வெர்ஷன் 4 ரிலீஸ் ஆச்சு தெரியல, ஏதோ மேஜர் வெர்ஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது வந்து சப்போர்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி கேம்ஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ். பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு 10 FPS தான் குறையும், மற்றபடி நல்லா வேலை செய்யும். அதான் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. அப்புறம் வைன் வந்த ஒரு காரணத்தால் தான் வந்து மோனோ வந்துச்சு, அதாவது ஃபாஸ்ட் வெர்ஷன் ஆஃப் .NET ரன் டைம் .NET டெவலப்மெண்ட். இது அந்த மோனோ வந்த பிறகு அசூர் வந்து சப்போர்ட்ஸ் லினக்ஸ், லினக்ஸ் பேஸ் பண்ணி அசூர் பண்ணுறாங்க. அது சரி, வைன் எனக்கு வேணாம், வைன் எனக்கு வேல்க் அவுட் ஆகாட்டி அப்படின்னா VM வர்ச்சுவல் மிஷின் போடணும். என்ன சொல்றது, வர்ச்சுவல் பாக்ஸ் இருக்குதா, வர்ச்சுவல் பாக்ஸ் ஒன்று, அப்புறம் இன்னொன்று என்னன்னு தெரில. சரி, VM வேறு கிமு வந்து டெவலப்மெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் நினைக்கிறேன். கிமு வந்து அந்த அண்டர்லைங் லேயர், அது அந்த எமுலேஷன் லேயர். அப்புறம் ஸோ VM வந்து VMல எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா PCI பாஸ் த்ரூ இருக்குது. ஸோ பயாஸில் வந்து வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கிளவுட்லாம்
வந்ததுனால வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி பயாஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த வர்ச்சுவல் மிஷின் வில் யூஸ் த யுவர் கிராஃபிக்ஸ் கார்டு ஆஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிட்டிசன்னா டைரெக்டாக யூஸ் பண்ணும், லினக்ஸ் வழியாகவே போகாது. அது டைரெக்டாக விண்டோஸ் டிரைவர் வந்து வில் யூஸ் யுவர் கிராஃபிக் கார்டு லினக்ஸ்லேயே டெவலப், லினக்ஸில் டிபெண்ட் பண்ணாமல். அதனால் வந்து பக்கா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. நிறைய ரேமு பெட்டர் சிபியூ வந்ததுன்னா உங்கள் கிராஃபிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பாதிக்காமல் பிசிஐ பார்த்துட்டு இருக்குது விஎம்மில். அதனால் நியர் விண்டோஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது விஎம். நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்துடலாம். ஃபாஸ் இன் கேம்ஸ், ஃப்ரீடம் கல்ச்சர், ஃபாஸ் வந்து எப்படி வந்து கேம் கேம் இண்டஸ்ட்ரியில் இன்ன தேதிக்கு இன் வாட் ஃபார்ம் இட் இஸ் தேர் அப்படின்னு பார்க்க வந்தால் மாட்ஸ், மாடிங். மிகப்பெரிய மாடிங் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிடிஏ. இங்கே இந்தியாவில் ஜிடிஏ வந்தீங்கன்னா ஜிடிஏ பஞ்சாப்னு வந்துருச்சு. அப்போ ஜிடிஏ பஞ்சாப்னு ஒரு கேம் வந்துச்சு, வேறு என்ன வந்துச்சு, ஜிடிஏ சென்னைன்னு வந்துச்சா, ஆ ஜிடிஏ ஆட்டோன்னு வந்துச்சு. அது அதெல்லாம் வந்து மாட் பண்ணுறது, அதாவது அந்த ஸ்கின்னை மட்டும் மாற்றிட்டு சில விஷயத்தை மட்டும் மாற்றிட்டு இது பண்ணுறது. இட் இஸ் அஃபிஷியலி சப்போர்ட் பை, ஆ லினக்ஸ் ஓடிச்சு அது. பட் நான் சொல்கிறது அந்த இதே மாற்றிடுவாங்க, என்வாயன்மெண்ட்டே மாற்ற மாட் பண்ணி என்வாயன்மெண்ட்டே மாற்றுறது. ஆ ஸ்கின்ஸ் தான் மாறும், ஸ்கின்ஸ் மாறும் ப்ளஸ் இன்ட்ராக்ஷன் மாறும். இப்போ வந்து ஏதோ நீங்கள் ராக்கெட் லான்ச்சர் கொடுக்குறேன்னா நீ அங்கே சும்மா தக்காளி தூக்கி அடிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். கிரனேடுக்கு பதிலாக தக்காளி விழும், அது கிரனேடுக்கு பதிலாக வந்து இப்போது வந்து ஃபாலோட்னு ஒரு கேம் வந்துச்சு. அது வந்து பெத்தஸ்டா க்ரியேட் பண்ண ஃபாலோட் கேமு. ஃபாலோட் கேம் வந்து எப்படின்னா அதில் வந்து நியூக் இருக்கும், ஒரு மினி நியூக்குன்னு போடலாம். மினி நியூக் போட்டால் ஒரு குட்டி இடத்துல வந்து அது நியூக்ளியர் ஃபாலோட் பேஸ் பண்ணி கேமு. நியூ அதை போட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு குட்டி மினி நியூக் வெடிக்கும் ஓவர் வைட் ரேடியஸ். அது வந்து மாட் பண்ணாங்க எப்படின்னா ஒரு குட்டி குழந்தை போய் அழுதுகிட்டே போயிடும், லான்ச் பண்ணோடனே அழுவோம், அழுதுட்டு போய் வெடிக்கும். அந்த மாதிரி மாட் பண்ணாங்க நிறைய மாடு. அது ஸ்கைரிம்க்கு தான் மிகப்பெரிய மாடு. டோட்டா இன்னைய தேதிக்கு ஒரு மிகப்பெரிய இஸ்போர்ட்ஸ் வந்து வாஸ் கிரியேட்டட் அஸ் அ மாட் ஃபார் வார்கிராஃப்ட். வார்கிராஃப்டோட மூவி கூட வந்துச்சு. ஸோ மாடிங் எப்படின்னா வந்து கம்யூனிட்டி ஏதோ ஒருத்தவங்க வந்து கிராஃபிக்ஸ் தெரியும், கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் தெரியும், அப்படி தெரியும்னா அவன் வந்து சில விஷயம் மாற்றி கொடுத்துரும். இதில் வந்து ப்ரோக்ராமிங் தெரியும்னா சிலவங்க வந்து ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ப்ரோக்ராமிங்காக. அது ஸ்கைரிம்லாம் அப்படி பண்ணும், சில ஸ்கைரிமோட ஃபைல்ஸை நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி அலோவ் பண்ணுது. அதனால் வந்து தே ஆர் ஏபிள் டு கிவ் கஸ்டமைஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு த சேம் இன் த சேம் வேர்ல்டு. ஸோ வந்து ஸ்கைரிமில் வந்து ஒரு ரேஸ் இருக்கும், நம்ம ஒரு தனி ரேஸ் கிரியேட் பண்ணோம்னா மாட் பண்ணி ரேஸ் கிரியேட் பண்ணால் அது தனியும் சைட்ஸ்லாம் இருக்குது, அங்கே போய் மாட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ரீசெண்டாக என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஜிடிஏ என்ன சொன்னாங்க, ஜிடிஏ ஃபைவோட வந்து பப்ளிஷர் வந்து டேக் டூ என்ன சொன்னாங்கன்னா ஜிடிஏல மொதமாக செய்கிற எல்லா மாடும் ஜிடிஏவோட ஐபி யூஸ் பண்ணி தான் நீங்கள் மாடு செய்கிற, அதனால் வந்து மாடு வந்து இல்லை அவங்க ரெண்டு இல்லை மாட் வந்து பிளாக் ஜிடிஏல வந்து மாட் பேன் பண்ணாங்க. ஜிடிஏ வந்து மாட் பேன் பண்ணாங்க, ஏன்னா அது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு கிராக்கிங், ஏன்னா யூஆர் லுக்கிங் அட் த சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லிட்டு மாட் பேன் பண்ணாங்க. அது வந்து செம பெரிய பப்ளிக் அவுட்ரேஜ் இருந்தது கேமர் கம்யூனிட்டியில். வித்தின் ஒன் வீக் வந்து ஜிடிஏ வாஸ் ஜிடிஏ ஃபைவ் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம் ரேட்டட் கேம்ஸ் எவர்னு இருக்கும் போது ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே ரெண்டு வாரத்துக்குள்ளே வந்து இட் பிகேம் த வேர்ஸ்ட் ரேட்டட் கேம் எவர். எல்லாரும் போய் ஸ்டீமில் வந்து கண்டாமனா திட்ட ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து இட் பிகேம் ஒன் ஆஃப் தி ரேட் வேர்ஸ்ட் ரேட்டட் கேம்னு இருக்கும் போது ஸ்டீமில் வந்து காமிக்காது, ஜிடிஏன்னு டைப் பண்ணால் தான் காமிக்குமே தவிர சாதாரணமாக காமிக்காது. பிசிஎஸ்எக்ஸ் அதான் பிசிஎஸ்எக்ஸ் அது வந்து பிஎஸ் எமுலேட்டர். ஆமாம் லினக்ஸில் ஆ அது நான் வரேன். ஆ அது நான் சொல்லலையா, ஓகே. லினக்ஸில் வந்து முக்காசி எமுலேட்டர்ஸ் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் ரன் பண்ணலாம். பிசிஎஸ்எக்ஸ் இருக்கட்டும், அதுவும் அந்த எமுலேட்டரோட இது தான். அதாவது லினக்ஸில் இருக்கிறதுனால இல்லை அந்த எமுலேட்டர்லேயே வந்து எமுலேட்டர் குவாலிட்டி தான். சார் எமுலேட்டர் நல்லா இல்லை, ஜிபி என்டிஎஸ்லாம் செம எமுலேஷன் நடக்கும், ஆனால் வந்து பிசி பிஎஸ்க்கு வந்து அவ்வளோ நல்லா நடக்காது. அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா சில கேம் சில அதாவது எப்படின்னா கேம் யூனிட்ஸ்லாம் இப்போ ஃபாஸ்ட் ரிலீஸ் பண்ணல, அன்ரியல் யூனிட்டி சோர்ஸ்லாம் வந்து ஃபாஸ்ட் கிடையாது, சோர்ஸ் அவைலபிள். யூனிட்டிக்கும் சோர்ஸ் அவைலபிள் கிடையாது, அவன் என்ன சொல்கிறான், ஆனால் சோர்ஸ் அவைலபிள் ஆனால் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க யூனிட்டி சொல்லிட்டான்.
அன்ரியல் என்ன சொல்கிறான், அந்த சோர்ஸ் கோட் எடுத்துக்கோ, இதை பேஸ் பண்ணி நீ புதுசாக கேம் இன்ஜின் செய்யக்கூடாது. அதாவது யூ கேனாட் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆஸ் பர் யூர் லைக். ஆனால் வந்து இதில் பண்ணுற சேஞ்சஸ் வந்து எனக்கு மட்டும் தான் கொடுக்கணும். அதனால் அன்ரியல் வந்து ஏதோ ஓடிட்டுருக்குது. இதை தாண்டி வந்து ஃபாஸ்ட் கேம்ஸ் பார்த்தா கேம் டெவலப்பர்ஸ் கான்ஃபரன்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா மோஸ்ட்லி இண்டி பிளேயர் மக்கள் தான் வருவாங்க. அவங்க புதுசாக டெக்னிக் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுக்கு வந்து கோட் பேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து சிலவங்க கோட் பேஸ் கொடுப்பாங்க போலக்கு, அது கணேஷ் வந்து சொல்லிட்டுருந்தாரு, சிலவங்க கோட் பேஸ் கொடுக்குறாங்க. ஆனால் முக்காசி பேர் கோட் பேஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க அந்த ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணாங்க, அந்த ப்ராப்ளம் என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க கேம் டெவலப்பர்ஸ் கான்ஃபரன்ஸில். இது வருஷத்துக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக நடக்கும். இதோட வீடியோஸ் வந்து ஃப்ரீயாக யூடியூப்ல கொடுத்துருக்குறாங்க. உங்கள் ஃபுல் வீடியோ ஆர்கைவ் வேணும்னா வந்து நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கணும், ஜிடிசிலேருந்து பே பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து சில வழிகள் எப்படி வந்து ஃபாஸ் இஸ் நாட் டைரக்ட்லி இன் கேம் இண்டஸ்ட்ரி, பட் ஃபாஸோட எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதான் திஸ் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். அடுத்த ஸ்லைட் வரலாம். ஸோ அவ்வளோதானா? இல்லை இல்லை, நான் ஒரு ஸ்லைட் தப்பாக போட்டேன், சரி விடுங்க. சரி ஃபாஸ் கேம்ஸ் அடுத்த ஸ்லைட் வாங்க. ஸ்லைட் நம்பர் 16, ஃபாஸ் கேம்ஸ். இன்னைய தேதிக்கு ஃபாஸ் கேம்ஸ் எப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து ஒரிஜினல் கேம், அதை வந்து பப்ளிஷர்ஸ் நோலாங்க செல்லிங், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இம்ப்ரூவ் எப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த கோட் பேஸ் எடுத்துப்பாங்க, ஆனால் ரீஸ்கின் பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லாட்டி வந்து அது பேட்ச் போடுவாங்க, பேட்ச் போட்டு வந்து அது பெட்டராக்குவாங்க. அது அதோட எக்ஸாம்பிள் ரோல் கோஸ்டர் டைக்கோன் இருக்குது, ஏஜ் ஆஃப் எம்பயர்ஸ் இருக்குது, அதை பேட்ச் போட்டு பெட்டராக்குவாங்க. இல்லாட்டி வந்து அதாவது ஒரு வழியில் பண்ணுவாங்க, ஒன்று வந்து எக்ஸிஸ்டிங் கேம் இன்ஜின் எடுத்து ரீஸ்கின் பண்ணுவாங்க, அது பெட்டர் கிராஃபிக்ஸ் டு ஒர்க் இன் டூ டேஸ் இது. இல்லாட்டி வந்து எக்ஸிஸ்டிங் அசட்ஸ் எடுத்துருப்பாங்க, அதாவது அந்த அந்த அசட்ஸ் ஆர்ட் அசட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு இவங்க வந்து கேம் இன்ஜின் செஞ்சுடுவாங்க. கேம் இன்ஜின் ஒர்க் இந்த சேம் வே, அது அந்த கேம் இன்ஜின் ஒர்க் இன் நியூவர் இது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து எப்பயோ விண்டோஸ் 95 எக்ஸ்பிக்கு தான் வேலை செய்யும், எக்ஸ்பி கூட வேலை செய்யுமான்னு தெரில. அப்படி இருக்கும்போது தான் இன்றைக்கி வந்து விண்டோஸ் 10 வந்து முக்காசி விஷயம் வந்து விண்டோஸோட எமுலேஷன்லேயே கம்பேட்டபிலிட்டி லேவல்லே வேலை செய்யாமல் சில கேம்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து கம்யூனிட்டி வந்து இது மாதிரி பண்ணுது, ஒன்று ரீஸ்கின் பண்ணு, இல்லை கோட் வித் த சேம் அசட்ஸ் வந்து கோட் பேஸ் இன்ஜின் மட்டும் மாற்றிக்கிறாங்க. இதுக்குலாம் என்னன்னா, யூ ஷுட் பி ஓனிங் அண்ட் ஒரிஜினல் காப்பி ஆஃப் த கேம் சொல்லிட்டான். அவன் வந்து காப்பி டிஸ்ட்ரிப் பண்ண மாட்டான், ஏன்னா காப்பி டிஸ்ட்ரிப் பண்ணால் பைரசி. சரி, இது வேணா நான் சொந்தமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன்னா வந்து க்ளோன்ஸ் ஃபுல்லாக க்ளோன் பண்ணிடுறாங்க. டூம் பேக்கெலாம் வந்து ஜிபிஎல் கோட் பேஸ் ஜிபிஎல் பண்ணதுனால அதை வந்து க்ளோன் பண்ணிவிட்டு ஓப்பன் அரினா அப்படி தான், ஓப்பன் அரினா சார் எக்ஸாம்பிள். இல்லாட்டி ரீஇம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அந்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி த கிரியேட்டிங் தேர் ஓன் கேம் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஃபீஸப் அப்படி. இல்லை அடாப்டேஷன், ஒரு ரெண்டு மூணு கேம்ஸோட பார்த்து அதை வந்து வேறு மாதிரி செய்கிறது. இந்த சிமிலர் ஜான்ரா வந்து 0AD, டக்ஸ்காட்டு, ஓப்பன் அரினா, ஓப்பன் அரினா, ஓப்பன் டிடிடி, நிறைய மட்டும் எனக்கு தெரியும். அது வந்து கம்யூனிட்டியில் சொல்லுவாங்கன்னா விட்டுட்டேன். மார்ஸ் அடுத்த ஸ்டேட்க்கு வந்துடலாம். இப்போ ஃபாஸ்ட் அண்ட் கேம்ஸ் நான் நிறைய சொல்லிட்டேன். ஐடி சாஃப்ட்வேர் வந்து அவங்க கோடை வந்து அவங்க கோட் பேஸ் மட்டும் தான் அசெட் இல்லை, கோட் பேஸை மட்டும் 5 வருஷம் ஜிபே பண்ணிடுறாங்க. அவர் காக் வந்து டிஆர்எம் ஃப்ரீ கேம்ஸ் வந்து அதுக்காக டிஆர்எம் ஃப்ரீ கேம்ஸ்க்காக வந்து இது இருக்குது, ஒரு மார்க்கெட்டில் ஸ்டேட் பண்ணிட்டாங்க. அதுவும் எப்படி நடக்கும்னா, லூஸ் பண்ணி நடக்கும் எப்படின்னா, ஒரே ஆள் தான், ஒரே கேம் தான், ஸ்டீமில் வந்து டிஆர்எம் என்ஃபோர்ஸ் ஆகாது. ஆனால் ஸ்டீமில் போடணும்னா டிஆர்எம்மோட போடுவான், காகில் அதே கேம் தான் ரிலீஸ் ஆகும், காகில் டிஆர்எம் ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகும். இதுவும் டிஆர்எம் ஃப்ரீயாக போட்டு தொலைன்னா, ஸ்டீம்லாம் டிஆர்எம் என்ஃபோர்ஸ் ஆகுறது இல்லையே. ஆமாம் கரெக்ட், அவனுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு. ஆமாம் ஓகே சார், சரி சார். நெக்ஸ்ட் ஸ்லைட் இதான், இந்த ஸ்லைட் தான் தப்பாக போட்டான். ஓகே, ஃபாஸ்ட் கேம்ஸில் வந்து கெத்துனு என்னென்னா, இது நிறைய விஷயம் இன்ஜின் ஏபிஐ பற்றி நிறைய விஷயம் கணேஷ் தான் சொன்னார். அன்றைக்கு கெத்து விஷயம் என்னென்னா, இன்ஜின் ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்ணுறான். நீ கேம் ஆட ஆடாமல் போ, ஆனால் இன்ஜின் ஏபிஐ எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களா, அதை வச்சு கணேஷ் சொன்னதுலாம் சிமுலேஷன்ஸ், விஷுவலைசேஷன்ஸ், ஏஜென்ட் மேஸ் மாடலிங், கம்ப்ளெக்ஸிட்டி தியரி, இதெல்லாம் நிறைய விஷயம் பண்ணிக்கலாம்.
லோக்கலைசேஷன். லோக்கலைசேஷன் அப்படின்னா இப்போ இன்னும் தேதிக்கு லோக்கலைசேஷன்னா கரன்சியை மாற்று, டைமை மாற்று, லாங்குவேஜை மாற்று, அவ்வளோதான். அது ஆனால் அதை தாண்டி வந்து இப்போ ஒசிரோ ஐடியில் மாரியன் எம்பையர் இருக்கிறார். மாரியன் எம்பையர் வந்து இந்தியன் சப் கான்டினென்டில் இருந்த ஒரு ஒன் ஆஃப் த கிங்டம்ஸ். இந்தியன் கிங்டம்னு வந்து சிவிலைசேஷனில் பார்த்தோன்னா காந்தி தான் வருவார். ஏன்னா மாடர்ன் நேஷன் இந்தியா, ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவோட சிவிலைசேஷன் தான் காமிப்பாங்க. ஆனால் ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா எக்ஸிஸ்டட் ஒன்லி ஆஃப்டர் 1947, 1915 வச்சுக்கலாம், கான்ஸ்டியூஷன் போட்டனாலேருந்து 1915 வச்சுக்கலாம். ஆனால் வந்து காந்தின்னு சிவிலைசேஷன் வருவார். காந்தி வந்துட்டு ஐ வில் பி த லீடர். காந்தி வந்துட்டு இந்தியாவில் ஸோ மெனி திங்ஸ் ஆஃப் ஹேப்பன்ட் ஓவர் வேரியஸ் கல்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் எம்பையர்ஸ் அப்படின்ற அவங்க எல்லாருக்கும் சேர்த்து இந்தியான்னு பேர் வச்சுட்டு அது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏஜஸில் வந்து யானை வரும், கேனன் வரும், அந்த குதிரை வரும், முகலோட ஜீரோ ஏடியில் மாரியன் எம்பையர் இருக்குது. நான் சொல்கிறது வந்து சிவிலைசேஷன், செட்மயர் சிவிலைசேஷன், அது வந்து ப்ரொபேட்ரிகேன் ரெப்ரசன்டேஷன். ஆமாம் ஆமாம். அது இப்போ இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த சிவிலைசேஷன் சிக்ஸில் வந்து ஒரு நேஷனுக்கும் வந்து மூணு லீடர் கொடுக்குறேன், மூணு வேற ஒரு ஐடியாலஜி லீடர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதான் அகெயின் இட்ஸ் தேர் டிசிஷன். இது வந்து நம்ம மாற்றிக்க முடியாது. நம்ம மாற்றி எப்போ மாற்றோம்னா ஃபாஸ்ட் கேம்ஸில் தான் மாற்ற முடியும். ஆமாம் நெக்ஸ்ட் ஸ்லைட். கேம் டெவ் ஆன் லினக்ஸ் கேம் இன்ஜின் மட்டும் டைம் லைன். டூம் ரிலீஸ் ஆச்சு ஜிபிஎல், 1994 டூம் ரிலீஸ் ஆச்சு ஜிபிஎல் பண்ணாங்க கொஞ்ச நாளில். அதுக்கு பிறகு எஸ்டிஎல்லாம் இருந்தது கேம், இந்த எஸ்டிஎல் இருந்தது, அது நிறைய விஷயம் இருந்தது கேமில். லினக்ஸ் கேமே செய்யலாம் இல்லை, பட் வந்து எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரி ப்ராக்டிசஸ் மூலமாக என்னென்ன கேம் வருதுன்னு பார்க்குறேன். அதனால் ரொம்ப பயஸ்டான டைம் லைன் அது, வர வழி இல்லை. சாரி, 2012 வந்து சோர்ஸ், அதாவது வேல்வோட கேம் இன்ஜின், வேல்ஸ் இந்த கேம்ஸ்க்கு வந்து கேம் இன்ஜின் வந்து அலோ ரிலீஸ் பண்ணாங்க. யூனிட்டி 3D வந்து உப் லினக்ஸ் சப்போர்ட் பண்ணுச்சு. லினக்ஸ் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இட்ஸ் ஸ்டில் ப்ரொப்ரேட்டரி ஆர் இட் இஸ் ஸ்டில் சோர்ஸ் அவைலபிள், பட் யூ கேன் டெவலப் கேம்ஸ் ஆன் லினக்ஸ் யூசிங் தோஸ் இன்ஜின்ஸ். 2012 2014 ஜிடிசியில் வந்து அண்ட்ராய்டு இன்ஜினும் க்ரை இன்ஜினும் பிகேம் சோர்ஸ் அவைலபிள். க்ரை இன்ஜின் தான் வந்து க்ரைசஸ் இன்ஜின், அண்ட்ராய்டு இன்ஜினில் தான் ஊரப்பட்ட கேம்ஸ் செய்கிறாங்க. பயோஷாக்கு ஊரப்பட்ட கேம்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். டிசம்பர் 2014 கோடட் வெர்ஷன் 1.0 வாஸ் ரிலீஸ்ட் அண்ட் கோடட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபாஸ்ட். 2014 வந்து ரிலீஸ் ஆச்சு. 2015 வந்து குவார்ட்டர், ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து மொசிலா வந்து மொசிலோட கிராண்ட் அவங்க கிடச்சிது. 2015 ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்து மொசிலா கிராண்ட் கிடச்சிது $10,000. இட் வாஸ் டேக்கன் ஆஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர்ஸ் ஃபாஸ்ட் இக்கோ சிஸ்டம் சொல்லிட்டு மொசிலா வந்து அவங்க கிராண்ட் $10,000 கிராண்ட் கொடுத்துச்சு. 10,000 இல்லை, $3,000 வந்து அவங்க கிராண்ட் கொடுத்துச்சு. சம்திங் ஐ மேன் பட் சாரி, 2014 கோடாட். அப்போ வந்து வெறும் 2D மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிச்சு, பட் இட் வாஸ் அ ஃபுல்லி 2D இன்ஜின். அன்னைய தேதிக்கு இன்னைக்கு கூட வந்து 2D கேம் செய்யணும், உருப்படியாக செய்யணும், எனக்கு எல்லா டூல்ஸும் வேணும், சிம்பிளாக இருக்கணும், பர்ஃபார்மெண்ட்டாக இருக்கணும், போர்ட்டபுளாக இருக்கணும்னு பார்த்தா கோடாட் மட்டும்தான். யூனிட்டியில் 2D சப்போர்ட் இருக்குது கஷ்டம், ரெண்டரியில் 2D சப்போர்ட் இருக்குது கஷ்டம். இதை தாண்டி நீங்களே தான் கேம் இன்ஜின் செஞ்சுக்கணும். லவ் 2Dன்னு இருக்குது, லூவா பேஸ்ட், அதில் நல்லா செய்யலாம் 2D, இல்லாட்டி கோடாட் தான். லவ் டூடியோ வந்து இது என்ன சொல்கிறது, இங்கே என்ன மாதிரி பேசுகிறேன்னா விசிவிக், வாட் யூ சீஸ் வாட் யூ கெட் கேம் இன்ஜின், விஷுவலாக மாடல் பண்ணுறது, விஷுவலாக மூவ் பண்ணுற கேம் இன்ஜின்ஸ் தான் நான் இங்கே பேசுகிறேன். மற்ற கோட் பேஸ்ட் கமாண்ட் லைன் பேஸ்டு நம்ம கோட் பேஸ்ட் கேம்ஸ்லாம் ஊரப்பட்டது இருக்குது லினக்ஸில். லினக்ஸ் தான் டெவலப்பர் ஈகோ சிஸ்டம் மாதிரி ஆயிடுச்சு. ஜான்வரி 2017 கோடாட் வெர்ஷன் 3 ரிலீஸ் பண்ணாங்க, ஃபுல் ஃபிசிக்ஸ் பேஸ்ட் மாடல், ஃபிசிக்ஸ் பேஸ்ட் இன்ஜினோட 3D இன்ஜின். நெக்ஸ்ட் ஸ்லைட் வரலாம். லினக்ஸ் டெவ் டூல்ஸ் வந்து கேம் டெவ் டூல்ஸ் வந்து லினக்ஸ்க்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட், இயர் ஆஃப் தி லினக்ஸ் டெஸ்க்டாப்னு ஒரு பெரிய கலாய் இருக்குது. கலாயின் இல்லை, கலாயின் எப்படி ஆச்சுன்னா லினக்ஸ் இஸ் தேர் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர், செட்டப் பாக்ஸு, வாஷிங் மிஷினு, இல்லை மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், எல்லா எம்பெடட் சிஸ்டம்லையும் லினக்ஸ் இருக்குது. லினக்ஸ் தான்னா ஃப்ரீ பிஎஸ்டி இருக்குது, நிக்ஸ் இருக்குது, ஆனால் வந்து டெஸ்க்டாப்பில் மட்டும் கிடையாது. டெஸ்க்டாப்பில் வந்து விண்டோஸ் மொனோபோலி கிரியேட் பண்ணிட்டான், மைக்ரோசாஃப்ட் மொனோபோலி கிரியேட் பண்ணிட்டான். அதில் கொஞ்சம் பேர் விட்டு போனால் மேக் யூஸ் பண்ணுறாங்க. மேக்கும் வந்து பிகாஸ் இட் கம்ஸ் பண்டல் வித் தி ஹார்ட்வேர், நாட் பை சாய்ஸ், அதான் சொல்கிறேன். இதுவும் வந்து கம்ஸ் பண்டல் வித் தி ஹார்ட்வேர், நாட் பை சாய்ஸ் தான் விண்டோஸும். அப்படி வந்து இயர் ஆஃப் தி லினக்ஸ் டெஸ்க்டாப் அச்சீவ் பண்ணணும்னா, லினக்ஸோட டெஸ்க்டாப் அடாப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா கேம்ஸ் ஆர் தி ஃபைனல் அப்ஸ்டக்கல். கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிட்டு வருது, அது ஒரு விஷயம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து தனி கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ், யூசபிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் விடுங்க.
கடைசியாக அவன் என்ன சொல்கிறான், என் கேம் ஓடுமான்னு கேட்குறான். ஒரு காமன் ஒரு நார்மல் ஆள், நார்மல் ஆள்னா அப்போ இண்டிவிஜுவல் ஹூ ஸ்டெக்ஸ் ஆல்வி ஹூ ஸ்டெக்ஸ் ஆவி டு இன்ஸ்டால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் பென்ட்ரைவில் வந்து ஒரு ஐஎஸ்ஓ போட்டு இன்ஸ்டால் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு டெக்ஸ் ஆவியாக இருக்கிற ஆள் வந்து என்ன கேட்குறான்னா, என்ன கேட்குறாங்கன்னா, கேம் வந்து லினக்ஸ் ஓடுமா கேட்குறான். அப்படியே நான் வந்து கேம் டவுன்லோட் பண்ணேன் ஓடுமா கேட்குறான். அப்படின்னா வந்து கஷ்டம்தான், இன்றைக்கி வந்து கஷ்டம்தான். நிறைய கேம்ஸ் ஓடுது, ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் லினக்ஸில். இதில் வந்து லினக்ஸ் ஆப்ஷன் இன்னும் எப்படி இன்க்ரீஸ் ஆகணும்னா, சில ஹைட் சில நல்ல செல்லிங் கேம்ஸ் ஆர் கெட்டிங் பைரேட்டட். விண்டோஸில் வந்து கேம் பைரசி இஸ் அ கிவன் திங். காலையில் ரிலீஸ் ஆச்சுன்னா வித்தின் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து கிராக் ஆகிடும். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஐஎஸ்ஓ வந்துடும், ஐஎஸ்ஓ ஒன்லின்னு ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ஆனால் கிராக் ஆகாது. ரிலீஸ் ஆகி ஒரு நாள் ரெண்டு நாள் கூட கிராக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. விண்டோஸில் வந்து கேம் பைரசி பிக் திங். அதனால தான் வந்து எல்லோரும் விண்டோஸ் பாதி, அதாவது மோஸ்ட் மெனி யூசர்ஸ் டூ நாட் பே ஃபார் த கேம்ஸ். அவங்க ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, நான் வந்து அரை மணி நேரம் தானே யூஸ் பண்ணுறேன், எனக்கு ட்ரையல் என்ன கொடுக்க மாட்டேங்கன்னு கேட்குறான், டெமோ ஏன் கொடுக்க மாட்டேங்கன்னு கேட்குறான், உன் கேமே நான் விளையாடி பார்க்காம நான் இருக்கிற கேம் ஆகும்னு கேட்குறான். ஜஸ்டிஃபிகேஷன் ஆரம்பம் இருக்குது, காசு இல்லைன்னு சொல்கிறான், என்கிட்ட காசு இல்லை, ஏன் எக்கானமியில் போய்ட்டு நீங்கள் வந்து 10,000 ரூபாய்க்கு விற்றுருந்தா எவ்வளோ நான் எப்படி தான் வாங்குறேன்னு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. அதை தாண்டி பைரசிஸ் ரேம்பன்ட் இன் விண்டோஸ், வீடியோ கேம் பைரசிஸ் ரேம்பன்ட் இன் விண்டோஸ். வீடியோ கேம் பைரசிஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் வை பீப்புள் யூஸ் விண்டோஸ். லினக்ஸ் வந்தால் உடனே காசு கொடுத்து வாங்கணும்னு நான் வரமாட்டேன்னு சொல்கிறான். பாஸ் பிடிச்சிருக்குது, லினக்ஸ் பிடிச்சிருக்குது, வைரஸ் வராது அப்படின்னா காசு கொடுத்து வாங்கணும் வரமாட்டேன்னு சொல்கிறான். இப்போ போன பாஸ்ட் 3 மந்த்ஸில் வந்து சில ஹை செல்லிங் கேம்ஸ் ஆர் பீன் பைரேட்டட் ஃபார் லினக்ஸ், அவைலபிள் ஆன் டாரன்ட் சைட்ஸ். அக்சசபிலிட்டி, ஆமாம் 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 அஃபோர்டபிலிட்டி டேர்ம்ஸ் தான். இதனால தான் வந்து என்னோட இன்ஃப்ளூஷன் வந்து மாறி போகுது. அது சென்ட்ரலைஸ்டு இது, அவ்வளோதான், மற்றபடி இது எதுவும் இல்லை. இப்போ வந்து லினக்ஸில் வந்து லினக்ஸ் ஜீரோ ஐடிக்கு கேளுங்க, ஜீரோ ஐடிக்கு வந்து ஸ்டீம் தேவையில்லை. ஏன்னா வந்து ஜீரோ ஐடி இஸ் பீங் பப்ளிஷ். இது ஸ்டீம் எதுக்காக வந்துச்சுன்னா எனக்கு ஒரு சென்ட்ரலைஸ் இது வேணும், ஆனால் வந்து 10 கேம் நான் தேடினேன்னா கேம் கிடைக்கணும், காசு கொடுத்தா கிடைக்குது, ஃப்ரீயாகவும் கிடைக்குது. ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு வேல் ரெசன் டேக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரீ, அந்த ஃபீ கட் வாங்குறதில்ல, ஃப்ரீயாக கேம்ஸ்க்கு எனக்கு கிடைக்கணும். கிடைக்கிற கேம் வந்து ஷுட் நாட் பி ஆல்டர்ட், ஷுட் பி வைரஸ் ஃப்ரீ, அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அப்டேட் ஷுட் கம் டு த சேம் மெக்கர், நான் போய் தேடி அப்டேட் பண்ணக்கூடாது பார்க்குறேன். இது வந்து திஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அ ஆப் ஸ்டோர்னு சொல்ல வேணாம், டிஸ்ட்ரிபியூஷன் பேக்கேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் இது. திஸ் ஹஸ் பின் சால்வ்ட் இன் லினக்ஸ், திஸ் ஹஸ் பின் தேர் இன் லினக்ஸ் ஃபார் லாங் டைம். ஜீரோ ரெடி வந்து உபுண்டுவில் போய் ஜீரோ ரெடி ஏபிடி இன்ஸ்டால் ஜீரோ ரெடின்னு டைப் பண்ணால் இன்ஸ்டால் போகுது, அவன் என்ன கொடுக்குறோம் லேட்டஸ்ட் எனக்கு வந்துட போகுது. அதனால் வந்து ஜீரோ ரெடி ஸ்டீமில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மற்ற ப்ரொப்ரேட்டரி கேம்ஸ் வந்து ஸ்டீமில் இருக்கணும். ஏன்னா வந்து உபுண்டு பேக்கேஜ் மேனேஜரோ அதாவது ஏபிடியோ பேக்மேனோ டிபிஎம்மோ சப்போர்ட் பண்ண போகிறது, டிபிஎம்மோ ஏதோ ஒன்று சப்போர்ட் பண்ண போகிறது. அதனால தான் ஸ்டீம்ஸ் இம்பார்ட்டண்ட். அதுவும் ஆர்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆர்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஆர்ட்ஸில் வந்து ஏயூஆர் இருக்குது, ஆர்ட்ஸ் யூஸ் ரெப்பாசிட்ரி இருக்குது. அதை வந்து நீங்கள் காக் கேம்ஸ் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து காகுக்கு வந்து அவங்க இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டாங்க, காக் சர்வருக்கு போகும், இது ஆர்ச்லேருந்து வருதுன்னு சொல்லுவோம். சொல்லும் போது உங்கள் யூசர் நேம் பேஸ் பண்ணி வந்து அவங்க ஏபிஐ ப்ரொடியூஸ் பண்ணிட்டா அந்த ஏபிஐ டேட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ வந்து அது ஈவன் காக் கேம்ஸ் ஆர் பீங் கேன் பி ஆக்சஸ் டு த சிஸ்டம் பேக்கேஜ் மேனேஜர். அதுதான் ஆர்ச்சில் பண்ணுறாங்க, அது உபுண்டுவுக்கு தான் எனக்கு தெரில, ஆர்ச்சில் பண்ணுறாங்க ஏயூஆர் வழியாக. இதுக்கு வந்து தான் ஸ்டீமர் ஸ்டீம் ஓஎஸ் ஸ்டீம் மிஷின் வந்து வருது. இதனால் அடாப்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும், ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்துடலாம். கேம் டெவ் ஆன் லினக்ஸ் நீட் ஃபார் டூல்ஸ். லினக்ஸில் டூல்ஸ் இருந்தால் தான் லினக்ஸ் கேம்ஸ் நல்லா செய்ய முடியும். ஏன்னா டெவலப்பர் வந்து என்ன பண்ணுறான், அன்ரியலோ யூனிட்டிலையும் வந்து எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு இது இருக்குது, எக்ஸ்போர்ட்னு கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக லினக்ஸ் கம்பைல் பண்ணி தள்ளிடுது, தன்னோட டெஸ்டருக்கு போகுது. டெஸ்டர் வந்து அதுக்கான இது வச்சுன்னா வேலை செய்ய வந்து பார்க்குறான். அது வந்து அவன் அவ்வளோ பார்க்குறது இல்லை, பிகாஸ் இதனோட பிரைமரி லினக்ஸ் யூஸர், என்னென்ன வழியில் பிரேக் ஆகும் அவனுக்கு தெரியுது. அதனால் வந்து டெவலப்பர் வந்து ஒன்லி வந்த டெவலப்பர் டெவலப்ஸ் ஆன் லினக்ஸ் கேன் கெட் பெட்டர் லினக்ஸ் கேம்ஸ். இதுக்காக தான் வந்து கேம் டெவ் ஆன் லினக்ஸ் ரிக்வயர்ட். கேம் டெவ் ஆன் லினக்ஸ்
எப்படி கிடைக்கும்னா வந்து கோல்ட் ஆர்ட் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரீசன் வை கேம் டவுன் கேம் டெவ் ஆன் லினக்ஸ் ஹஸ் இம்ப்ரூவ்ட். கேம் டெவ்னு போயிட்டாவே என்னன்னா மக்களால் வந்து கோட் மட்டும் பண்ண முடியல, தே வாண்ட் விசிவிக் இன்டர்ஃபேஸஸ் ஜியோ இன்டர்ஃபேஸ் எல்லாம் வந்து இப்படி இந்த பா பந்த நோத்தணும் அமூஞ்ச நோத்தணும் புல்லட் போனால் தெரியணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து அதான் லினக்ஸ் இருந்தால் மட்டும் தான் லினக்ஸ் பேஸ் கேம் நல்லா வரும். இன்னொன்று வந்து போர்ட்டிங் பிரச்சனை, அதாவது விண்டோஸ் ஏபிஐக்கு அவங்க கேம் செஞ்சிடலாம். வாங்க 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 நாலாம் சொல்லுங்க போடும் போது அது வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அது சேம் டே வந்து விண்டோஸ் கேம் ரிலீஸ் ஆகிற டைமில் லினக்ஸ் கேம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அதனால் வந்து லினக்ஸில் வந்து ஃபுல் ஃப்ளெஷ் கேம் டெவ் டூல்ஸ் இருந்ததுன்னா கேன் பி ரிலீஸ் இருந்த சேம் டே, கம்பேட்டபிலிட்டிஸ் இருக்காது, கம்பேட்டபிலிட்டி பிரச்சனை இருக்காது, அப்படியே டபுள் கிளிக் பண்ணால் வேலை செய்யும். இன்னொன்று வந்து நேட்டிவ் டெவலப்பிங் ஹெல்ப்ஸ் பெட்டர் லைப்ரரிஸ் ஃபார் கேம்ஸ். இப்போ வந்து லினக்ஸில் வந்து நிறைய லைப்ரரிஸ் ஆர் லேக்கிங், டேரக்டெக்ஸ் அளவுக்கு வந்து ஃபீச்சர் இருக்குது ஆனால் அந்த டேரக்டெக்ஸ்க்கும் மேசாக்கும் வந்து அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் அந்த வித்தியாசத்தை வந்து எப்படி பிரிட்ஜ் பண்ணுன்னா கேம் டெவலப்மெண்ட் லைப்ரரிஸ் வந்து அவ்வளோ கெத்தாக இல்லை, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. எஸ்டிஎல் வச்சு நீ எது வேணால் பண்ணிக்கலாம் சொல்லலாம், ஆனால் எனக்கு அப்படி தேவையில்ல. எனக்கு வந்து அங்கே ஒரு லைப்ரரி, எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் இன்ஜின்னா எனக்கு ஃபிசிக்ஸ் இன்ஜின் ஃபுல் ஃபிளெட்ஜ் 3D ஃபிசிக்ஸ் இன்ஜின் வேணும். அது எப்படி வரும்னா கே லினக்ஸில் டெவலப் பண்ணால் மட்டும்தான் வேணும் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். லினக்ஸில் கேம் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குது, பெஸ்ட்டு டூல்னு இன்றைக்கி பார்த்தா ஒரு பிகினர்னு இல்லை, கேம் டெவலப்மெண்ட் ப்ரின்ஸிபல்ஸ் தெரிஞ்சிட்ட பிறகு ஒருத்தர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா கோல் அவுட் இஸ் த பெஸ்ட் திங். புல்லட் ஃபிசிக்ஸ்னு ஒரு டைப் ஆஃப் ஒரு ஃபாஸ்ட் ஃபிசிக்ஸ் இன்ஜின் இருக்குது, அந்த ஃபிசிக்ஸ் இன்ஜின் பேஸ் பண்ணி குளோபல் இலுமினேஷன் வச்சு ஒரு 3D இன்ஜின் வித் ஏஐ சப்போர்ட். ஏஐ சப்போர்ட்னா நீங்கள் ஏஐ மேப் பண்ணி வச்சிடலாம், அது வந்து ஏஐ அந்தந்த வழியில் போயிருக்கும், ஒரு நீங்கள் வந்து அந்த ஏஐக்கு ஆப்போசிஷன் டார்கெட் பண்ணிடலாம், ஏஐ அவனை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக சூட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சில விஷயங்கள் சில ஈஸி டு யூஸ் விஷயம்லாம் வச்சு கோல் அவுட் இருக்குது. அது இல்லாமல் வந்து இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு 2D இன்ஜின் வித் விஷுவல் விசிவிக் இன்டர்ஃபேஸ் வந்து குட் தான். இதெல்லாம் விட கிக்கு பாயிண்ட் என்னென்னா 20 MB தான், 20 MB சிங்கிள் பைனரி. அது வந்து விண்டோஸில் வாசியும் மேக்கில் வாசியும் லினக்ஸில் வாசியும் ஆண்ட்ராய்டில் போடலாம் வெப்பில் போடலாம் விஆரில் போடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நம்மளால் கேம் டெவல் யூஸ் பண்ணுறாங்கன்னா லினக்ஸில் வந்து சி, சி ப்ளஸ் ப்ளஸ், கோ, பைத்தன், ஜாவா, லுவா, மோ, சி ஷார்ப், ஜேஎஸ் இந்த எல்லா லாங்குவேஜ்லையும் கேம்ஸ் டெவலப் பண்ணிருக்கிறாங்க லினக்ஸ் இக்கோ சிஸ்டமில். ஆனால் வந்து கேம் இண்டஸ்ட்ரியில் வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் வந்து என்னென்னா சி, சி ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் லுவா. லுவாலையும் லுவா இல்லை, லுவா ஜிட்டு ஸ்டேபிலிட்டி. ஆமாம், இன்டெகிரேட் பண்ணி அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஏன்னா வந்து கிராஃபிக்ஸ் அதாவது அந்த ஏபிஐ அந்த டைரக்டெக்ஸோ இல்லை வந்து லினக்ஸ் மேசாவோ வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் தான் இருக்குது, சியில் சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்குதா. பட் எனிவே அது வந்து அது அது கூட அதோட கம்பேட்டபிலிட்டி இஸ் மெயின் ரீசன் வை தேர் சூசன் திஸ். இதில் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி பைத்தனில் யூஸ் பண்ணாங்க, ஏன்னா பைத்தன் கேன். ஆமாம், அதான் அதான் கேம் டெவ்னால் தான். அது ஏன்னா வந்து இதில் டக்குன்னு அப்படியே சி லுவா லாங்குவேஜ் நல்லா இருக்குது, அதை தாண்டி டக்குன்னு சியை பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்லுங்க. ஓ, லுவா அண்ட் ரூபி. அப்படின்னா இந்த மாதிரி வந்து இப்போ நான் ஐடென்டிஃபை பண்ண லாங்குவேஜ் வந்து கோ, இன்ட்ராப்ரபிலிட்டி வித் சி, போர்ட்டபிள். என்ன நீங்கள் வந்து கிராஸ் கம்பேர் பண்ணிக்கலாம், லினக்ஸ்லேருந்து விண்டோஸ் கிராஸ் கம்பேர் பண்ணலாம், ஆனால் விண்டோஸ்லேருந்து லினக்ஸ் கிராஸ் கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா விண்டோஸில் வந்து ஜிசிசி ஃபார் லினக்ஸ் கிடையாது. ஆனால் லினக்ஸ்லேருந்து நீங்கள் விண்டோஸ் கிராஸ் கம்பேர் பண்ணிக்கலாம் சி லைப்ரரி வச்சு. பர்ஃபார்மன்ஸ் நேட்டிவ் போஸ்டர் அதுக்கும் இருக்குது, அண்ட் பைண்டிங்ஸ் அதாவது
நிறைய ஃபிசிக்ஸ் இன்ஜினுக்கு நேட்டிவ் போர்ட்ஸ் இருக்குது, கோலே ஃபுல்லி கோ பேஸ்ட் ஃபிசிக்ஸ் இன்ஜினும் இருக்குது. அது இல்லாமல் வந்து பைண்டிங்ஸ் இருக்குது, கிராஃபிக்ஸ் லைப்ரரிக்கு ஓப்பன் ஜிக்கு பைண்டிங் இருக்குது, வல்கன் வந்து பைண்டிங் இருக்குது, ப்ளஸ் நேட்டிவ் வல்கனும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நேட்டிவ் ஜிஎல்னு இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது, கோ கோ ஜிஎல்னு கோ ஜிஎல் இல்லை, கோவில் நேட்டிவாக ஜிஎல் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க பார்த்தாங்க இல்லை ஜிஎல் பண்ணால் வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம், வல்கன் வந்து போர்ட் பண்ணலாம், கோகன் பண்ணாங்க. ஸோ வல்கனில் வந்து கோவில் வந்து வல்கன் ஆரம்பிச்சிட்டாங்க. இட் ஒர்க்ஸ் ஆன் வெரி லிமிடெட் திங்ஸ், அதை இன்னும் ரெண்டு வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க ரிலீஸ்க்கு. டைரெக்டாக வந்து கோவில் வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் அசம்பிளிக்கு வந்து நீங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம், அதனால் வந்து அதை டார்கெட் பண்ணி கோவில் வந்து அப்படியே எழுதுறாங்க. சீலியும் அப்படி தானே பண்ணிட்டுருக்குறோம் இல்லை, பரவாயில்ல சொல்லுங்க சொல்லுங்க. அது அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது, பட் சொல்லுங்க சொல்லுங்க. பட் அது ஜிசி இருக்குது, ஜிசி கோ கம்பைலர் ஜிசிசி கோ இருக்குது. இல்லை இப்போ வந்து லினக்ஸில் வந்து ரெண்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜிசிசி இருக்குது. ஒன்று வந்து ஜிசிசி, அது வந்து எல்லோரும் இப்போ எல்லா டிஸ்ட்ரிபியூஷனும் கிடையாது. இன்னொன்று மிங் டபிள்யூன்னு, மினிமலிஸ்டிக் நூ ஃபார் விண்டோஸ்னு, அது வந்து இஸ் அ ஜிசிசி ஃபார் விண்டோஸ். ஆனால் அதே ப்ரோக்ராம் வந்து லினக்ஸ் இருந்ததுன்னா இட் இல் அவுட் புட் ஒன்லி விண்டோஸ் பைனரிஸ். இட்ஸ் அ லினக்ஸ் ப்ரோக்ராம், ஆமாம், விச் ஹேஸ் ஜிசிசி ஏபிஐ விச் ஒர்க்ஸ் லைக் ஜிசிசி, பட் இல் அவுட் புட் ஒன்லி விண்டோஸ் லைப்ரரிஸ் பைனரிஸ். அப்படின்னா வந்து ஜிசிலேயும் ஜிசியில் ஜிசிசி கோல பண்ண முடியாது. ஜிசியில் வந்து நீங்கள் வந்து கம்பைலர் ஆப்ஷனை வந்து சி கம்பைலர் ஆப்ஷனை வந்து மிங் டபிள்யூக்கு போட்டுருணும். மிங் டபிள்யூக்கு போய்ட்டு ஹார்ட் லிங்க் நான் எஸ்டிஎல்ல பண்ணிருக்கிறதுனால மிங் டபிள்யூ பேஸ் பண்ணி எஸ்டிஎல் லைப்ரரி டெவலப்மெண்ட் லைப்ரரிஸ் இருக்குது, அந்த டெவலப்மெண்ட் லைப்ரரிஸை ஹார்ட் லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா விண்டோஸ் பைனரி வரும். ஆமாம் ஆமாம், மிங் டபிள்யூ, மிங் டபிள்யூ வருஷன் தான் அது வந்து எஸ்டிஎல் கம்பேட்டபிளாக இருக்குது, மற்ற விஷயத்துக்கு அப்படி கிடையாது. அதனால எஸ்டிஎல் இஸ் தி ஒன்லி திங். அதனால இப்போ அடுத்த விஷயம் வராது, கோ வச்சு இதுக்கு எஸ்டிஎல்ல வந்து கேம் எழுதணும்னா க்ராஸ் கம்பேட்டபிலிட்டி, கோட எடுத்தான்னா அதுக்கு மட்டும் தான் க்ராஸ் கம்பேட்டபிலிட்டி பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட், நான் கடைசி ஸ்லைடா இல்லை செகண்ட் லாஸ்ட். எஸ்டிஎல் வந்து நார்மலாக கேம் டெல் லைப்ரரி, அது இட்ஸ் நாட் அ கேம் இன்ஜின். அது எப்படின்னா வந்து எக்ஸ்சர்வரில் வந்து அவங்க கிராஃபிக்ஸ் காமிக்கிறதுக்கு இல்லை வந்து அது இன்டர்ஃபேஸ், அது கீபோர்டு ஜாய்ஸ்டிக்கு X11 வந்து கிராஃபிக்ஸ் காமிக்கிறதுக்கு இல்லை வந்து சவுண்ட் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு இன்டர்ஃபேஸிங் லைப்ரரி தான் அது. அதை தாண்டி அது அவங்களே வந்து 2D ஃபிசிக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கேம் லூப்பும், கேம் லூப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது மாதிரி உள்ள சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டைமிங் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஃப்ரேம்ஸ் வந்து மானிட்டர் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் கேம் இன்ஜின் எழுதிக்கலாம். கேம் இன்ஜினா வந்து ஃபிசிக்ஸ் தனியாக, ரெண்டரிங் தனியாக, லாஜிக் தனியாக, அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் அதை பேஸ் பண்ணி நிறைய பெரிய பெரிய கேம் இன்ஜின் இருக்குது. டோ வேல்வோட முக்காவாசி கேம்ஸ் வந்து எஸ்டிஎல், எல்லா கேம்ஸும் எஸ்டிஎல் பேஸ் தான். அதனால தான் வந்து தேர் ஏபிள் டு மெயின்டைன் கம்பேட்டபிலிட்டி வித் லினக்ஸ், மேக் அண்ட் விண்டோஸ். சொல்லுங்க. அதே மாதிரி எஸ்டிஎல்ல செய்கிற கேம் வந்து நீங்கள் விண்டோஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா விண்டோஸில் இட் ஆட்டோமேட்டிக்லி யூஸ் டைரக்டெக்ஸ். விண்டோஸில் யூ கேன் என்ஃபோர்ஸ் இட் டு யூஸ் ஓப்பன் ஜிஎல் விண்டோஸ் ஆல்சோ, பட் இங்கே ஒரே கோட் பேஸில் வந்து அந்த இது இதாகிடுது. அது 2.0.0.7 வந்து வல்கன் வந்துச்சு. ஸோ யூ கேன் என்ஃபோர்ஸ் வல்கன் ஆன் லினக்ஸ், ஆர் என்ஃபோர்ஸ் வல்கன் ஆன் விண்டோஸ், ஆர் பை நார்மல் இட் யூஸ் ஓப்பன் ஜிஎல் ஆன் லினக்ஸ் அண்ட் டைரக்டெக்ஸ் ஆன் விண்டோஸ். ஆமாம் வந்து வர, அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் ஃபுல்லாக முடிஞ்சதான் தெரில எனக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். சரி, இதுதான் வேக்யூம். வேக்யூம்னா வந்து கேம்ஸ் வந்து லினக்ஸில் இல்லை, லினக்ஸில் கேம்ஸ் வந்தால் வந்து லினக்ஸோட அடாப்ஷன் ஆகும். அதுக்கு வந்து சிலவங்க பைரேட் பண்ணுறாங்க, பைரேட் பண்ணுறாங்க மெயின் ஸ்ட்ரீம் கேம்ஸ் வந்து ட்ரிபிள் கேம்ஸ் பைரேட் பண்ணுறாங்க. பைரேட் பண்ணுங்கன்னு சொல்லலை, பட் அது ஒரு சைடு அவங்க பண்ணிட்டுருக்குறாங்க. இன்னொன்று வந்து கேம் டெவ பண்ணணும்,
அந்த லினக்ஸ் அடாப்ஷனோட வேக்யூம் லினக்ஸ் அடாப்ஷன் இஸ் இன் மை ஒப்பீனியன் வெரி மச் டிபெண்ட் ஆன் ஹவு மெனி கேம்ஸ் ஆர் தேர் ஆன் லினக்ஸ். அப்படி இருக்கும் போது ஹவு டியூ சப்போர்ட் திஸ் ஈகோ சிஸ்டம், ஹவு டியூ கண்ட்ரிபியூட் டு திஸ் வேக்யூம் பார்த்தா பை லினக்ஸ் கிபேஸ் கேம்ஸ் காசு கொடுத்து வாங்க, இல்லை நூல் லினக்ஸ் டெவலப் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அன்ரியல் யூனிட்டி சோர்ஸ் ஏதோ வச்சு டெவலப் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுங்கள், இல்லை இது எக்ஸிஸ்டிங் ஃபாஸ்ட் கேம்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், அது அருமையாக இருக்குது அது கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து ஸ்டீமில் இருக்கிற கேம்ஸ்க்கு வந்து லினக்ஸ் கேம்ஸ்க்கு வந்து தே ஆர் அக்செப்டிங் பக் ரிப்போர்ட்ஸ், அந்த பக் ஸ்டீமில் கேம் வாங்கிட்டீங்க யூஸ் பண்ணிங்கன்னா அது பக் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கள். அவ்வளோதான் செஷன். பிளெண்டர் கரெக்ட். ஆமாம் தெரியும் பிளெண்டரில் ஃபிசிக்ஸ் செஞ்சிடும். ஓகே பிளெண்ட் ஃபார் ஆ பிளெண்டரோட கேம்ஸ் இன்ட்ராக்ஷன் பண்ண மாட்டோம். கரெக்ட் 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 புரியுது புரியுது. முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறான் அதாவது யூஐக்கு.
கரெக்ட். அதே மாதிரி வந்து ஃப்ரீ சேவும் ஜீரோ டே ஐடியும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், ஓப்பனிங் இன்டர்ஃபேஸை வந்து அவ்வளோ நிறைய விஷயம் வச்சு ஒரு ஒரு வார் ஒரு கண்ட்ரோல் ரூம் இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்றான், ஒரு காட் மோட் லுக் கொடுத்துட்றான், உட்காந்து எல்லாத்தையும் நம்ம டியூன் பண்ணலாம். அதாவது அவ்வளோனே ஃபீச்சர்ஸ் இருக்குது, அவ்வளோனே ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம விளாட்லாம் கேமை, ஆனால் வந்து இட் இஸ் நாட் வெல்கமிங் டு த ஆவரேஜ் கேமர். அதில் வந்து இப்போ நான் ஃப்ரீசர் வந்து ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே இருக்கிறேன். அப்போ வந்து செட்டிங்ஸில் போய் அலோவ் பண்ணுறான், அதாவது நீங்கள் வந்து பேசிக் செட்டிங்ஸ் வந்து காமிக்கணும்னு அலோவ் பண்ணுறான். பேசிக் செட்டிங்ஸே வந்து எப்படின்னா பேசிக் செட்டிங்ஸ் இஸ் ஓகே. அதாவது இன்றைக்கி இருக்கிற நிறைய பேர் வந்து ரொம்ப அட்வான்ஸான கேம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது எக்ஸ்ட்ரீம் சிமுலேஷன்ஸ் பண்ணுற கேம்ஸ்லாம் யூஸ் விளாட்றாங்க. அது மாதிரி கேம்ஸ்லாம் வந்து இட்ஸ் கெட்டிங் சோல்ட் அவுட் வெரி குட் ஆல்சோ. அப்படின்னு இருக்கும் வந்து அவங்க இப்போ இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, பட் அதை தாண்டி வந்து ஒரு மாதிரி நீஷாக தான் இருக்குது. இல்லை ஆனால் அது இப்போ இப்போ டெவலப்பர் மட்டும் ஃப்ரீயாக நான் இப்போ கோட் பண்ணுறேன், நான் பண்ண ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது எஃபர்ட் போயிருக்குது, அதை நான் வந்து ஃபாஸ்ட்டில் விடுறேன், கிட்லாப்லையோ கிட்ஹப்லையோ விடுறேன். அதுக்கு மட்டும் வந்து எனக்கு ரெமுனரேஷன் காம்பன்சேஷன் கிடையாது. ஸோ நான் அதனால் வந்து ஆன் பிரின்சிபல் வென் தட் பர்சன் இஸ் வென் தட் இண்டிவிஜுவல் இஸ் மோட்டிவேட்டட்னா தே வில் நாட் மைண்ட் கிவிங் தேர் ஒர்க் ஃபார் ஃப்ரீ. அதுக்கு தான் இப்போது எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து இப்போது புதுசாக வெப் காமிக்ஸ்லாம் வந்துச்சுல்ல, இப்போ எக்ஸ்கே ஸ்டேடியோ ஒன்று எக்ஸாம்பிள், ஸ்டான்ஃபர்ட் காமிக்ஸு, அது இல்லாமல் வந்து ஸ்டான்ஃபர்ட் இல்லை பிஹெச்டி காமிக்ஸா, நம்ம பிஹெச்டி காமிக்ஸ் தான் அதாவது ட்ராயிங் பண்ணுறீங்களா
சைனட் அண்ட் ஹாப்பினஸ் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ஆர்டிஸ்ட்க்கு வந்து இந்த மாதிரி இந்த சர்வீஸ் பேஸ்டு எக்கானமியில் ஒரு வழி எப்படி கிடச்சிச்சுன்னா, ஆர்டை ஃப்ரீயாக போட்டுடுறான், அவன் ஆர்டை ஃப்ரீயாக போட்டுடுறான், ஃப்ரீயானா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சொல்லவங்க தான் வந்து கிரியேட்டிவ் காமிக்ஸ் சொல்கிறாங்க. அப்படி போட்டு தேர் ரீச்சிங் அவுட் டு பீப்புள். ஜென் காமிக்ஸும் அப்படி தான், ஜென் காமிக்ஸ் சிசி தான் நினைக்கிறேன், ஜென் காமிக்ஸ் சிசி தான் நினைக்கிறேன், எனக்கு தெரில. அவள் எக்ஸ்கியூஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி எல்லாம் பார்த்துட்டியா, சந்தோஷப்பட்டியா, மனசு குளிச்சு ஆயிடுச்சா, நீ இதை புக்கு வாங்கு, செல்லிங் அவுட் புக்ஸு, நீ ஹார்ட் புக்ஸ் வாங்கு இல்லை இ புக் வாங்கு ஏதோ வாங்கு, வாங்கி யூ சப்போர்ட் மீ அப்படி தான். அது இல்லாமல் வந்து அந்த வச்சு போஸ்டர் டிசைன்லாம் இருக்குது, டிஷர்ட்டில் போடுறது இல்லை போஸ்டர் போடுறது இல்லை வந்து பேரஃபெல்லியா பேட்ஜு வாலெட்டு ஏதோ அந்த மாதிரி செய்கிறாங்க. ஸோ மர்ச்சன்டைஸ் வச்சு அவங்க இது பண்ணுறாங்க. இதுதான் வந்து இப்போ சப்போர்ட் எக்கானமியில் வந்து திஸ் இஸ் ஹவ் ஆர்டிஸ்ட் ஆர் ஃபிட்டிங் இன். ஆமாம் அவ்வளோதானா, எப்படி முடிச்சிடலாமா? ஆமாம் நெக்ஸ்ட் இது வந்து இன்ட்ரோ டு கோ. சரி ஓகே, இதில் ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு ஃபோர்க் இருக்குது. ஒன்று வந்து கோடாட் வழியாக அப்ரோச் பண்ணலாம், கோடாட் அடுத்த ரெண்டு செஷன் நான் கோடாட் எடுத்துக்கலாம், அடுத்த மூணு செஷன் கூட நான் கோடாட் எடுக்கலாம். ஒரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு கோவும் எஸ்டிஎலும் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு கோடாட் தெரியாது, அப்போ தட் டசன்ட் மேட்டர், ஐல் பிக்அப். ஆனால் கோடாட்டில் செஞ்சால் அது வந்து நிறைய இன்டர்ஃபேஸ் பண்ணிடுச்சு, கோர் கேம் இன்ஜின் எப்படி வேலை செய்யணும் அது இன்டர்ஃபேஸ் பண்ணிடுச்சு. நீ கேம் கற்றுக்கிட்டீங்கன்னா யுவர் லேர்னிங் ஒன்லி அ டூல், நாட் கேம் டெவலப்மெண்ட் இட் செல்ஃப். அப்போ கோடாட் பிடிக்கல, கோடாட் உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கோடாட் ஒத்து வரல, கோடாட் ஒத்து வரலனா யூல் பி லெஃப்ட் வித் நோ நாலேஜ் எக்ஸ்ட்ரா ஆஃப் த டூல். ஆனால் நான் கோ கற்றுக் கொடுத்து எஸ்டிஎல் கற்றுக் கொடுத்து கேம் டெவலப்மெண்ட் நடத்தினேன்னா, யூ வில் நோ, யூ வில் லேர்ன் ஹவ் அ கேம் இன்ஜின் ஒர்க்ஸ், யூ வில் கிரியேட் யுவர் ஓன் கேம் இன்ஜின், ஃபிசிக்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ரெண்டரிங் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் எப்படி எடுத்துக்கிறது, அதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துருவேன். அது கற்றுக் கொடுத்தேன்னா நாளைக்கு நீ கோடாட் போ, அன்ரியல் போ, யூனிட்டி போ, எங்கேயோ போ, யூ வில் நோ கேம் கேம் டெவலப்மெண்ட். அதனால தான் ஐம் கோன் டு டீச் கோ அண்ட் எஸ்டிஎல். லூவா கற்றுக் கொடுத்துக்கலாம், பட் ஐம் நாட் கோன் யூஸ் லூவா, ஐம் கோன் யூஸ் கோ டு இன்ட்ராக்ட் வித் சி லைப்ரரி கால் எஸ்டிஎல். ஏ